என்னன்னா அடுத்த அடுத்த வாரம் இருக்கு. பட் முன்னாடியே சொல்றது என்னன்னா வார்ட்ரோப் டிக் பண்ணி இருக்கிறதுல உங்களோட பழைய பெல் பாட்டம் பேண்ட் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 11ஆம் தேதி வந்து எல்லோரும் வந்து 80s அண்ட் ப்ரீ 80s வந்து ட்ரெஸ் செய்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கிறோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே அந்த ப்ரீ 80s இருக்கக்கூடிய கேம்ஸ் வந்து ப்ரீ 80s நடைபெறும். மற்றும் இருக்கக்கூடிய சாப்பாடு ப்ரீ 80s தான் நல்லா இருக்கும். அதனால எனக்கு நிறைய இடத்துல ரெட்ட சடைகளை பார்க்கும்படி காத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ எல்லாரும் வந்து அதை கூட்டிட்டு வாங்க. ஸோ அது வந்து நிச்சயமாக பழைய தினங்களுக்கு நம்ம கடந்து செல்வோம். அம்பாசிடர் பார்த்தீங்க, தியேட்டர் பார்த்தீங்க, கோல்ட் ஸ்பாட் சிங் திங்க பார்த்தீங்க. ஸோ எல்லோரும் வந்து பழைய நினைவுகள் கடந்து செல்லுமாறு அந்த இடத்துல வந்து அது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த ஃபேமிலி ஃபெலோஷிப் வந்து ஒரு ரெட்ரோ நைட்டாக நடக்கும் 80s அண்ட் ப்ரீ. அதனால் அதில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உடனுடன் தலையில தாத்திச்சு இருப்போம். தகப்பனே, நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறப்போ உமக்கு நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிற ராஜா, ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, இந்த வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையில் தேவாதி தேவனே, இந்த ஒரு விஷயம் ஒவ்வொருவரையும் தாழ்த்தோட கிருபில்ல கரங்களும் துவிக்கிறோம் கர்த்தாவே. இன்ற தினத்தில் என்ன காரியத்தை குறித்து நாங்கள் தியானிக்கணும் ஆண்டவரே சித்தம் கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை குறித்து மாத்திரமே நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் திறந்து கொடுங்க, தாழ்த்தி அர்ப்பணிக்கணும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொடுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து என சர்வ வல்லமையில நாமத்தில் எல்லாவற்றையும் வேண்டிகளும் எங்கள் ஜீவனில் அன்பின் தகப்பனே. ஸோ இந்த வாரம் கூட என்ன யோசிச்சேன்னு சொன்னா, ரொம்ப ஒரு சாதாரணமாக, லெட் அஸ் ஆல் கோ பேக் டு தி பேசிக்ஸ், பழைய சாதாரண அடிப்படை சத்தியமாகிய ஒரு காரியத்தை குறித்து இந்த கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வாரத்தில் வந்து தியானிக்கலாம் என்று நினைத்தேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மத்தேயுவின் புத்தகம் 25வது அதிகாரம் 14-30 முடிய ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்கிறார், ஒரு பேரபிள் வந்து ஆண்டவர் சொல்கிறார். இந்த புக் ஆஃப் காஸ்பல் ஆஃப் மேத்யூ chapter 25 verses 14-30 முடிய ஆண்டவர் வந்து ஒரு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவத்தை வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுகிறார். அதோட ரியலி நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய வசனம் வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் வந்து அந்த வசனம் எல்லோரோடும் கூட அது இடைப்படுகிற ஒரு வசனமாக இருக்கிறது. ஸோ அதுல நீங்க பாத்தீங்கன்னா, அதற்கு அநேக அர்த்தங்களை வந்து அந்த வேற அந்த ஒரு அந்த ஊமையை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, அநேக விதமா அந்த ஊமையை வந்து நம்மளால இன்டர்பிரேட் பண்ண முடியும், அந்த பேரபிள் வந்து இன்டர்பிரேட் பண்ண முடியும். அது கிறிஸ்தவர்களுக்கு என்றும் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு என்றும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அநேக இடங்களில் நீங்க பார்க்க முடியும். ஆனா இந்த இடத்துல வந்து இன்றைய தினத்துல நாம் வந்து நமக்கு அது எப்படி அப்ளை ஆக போகிறது என்ற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்ப்போம். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுகிறது, அதே சிலுவை பற்றிய உபதேசம் தான் எப்படி இருக்கிறது, கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனா இருக்கிறது. அதே வசனம் தான் ஒருத்தருக்கு பைத்தியமா போய் சேருது, இன்னொருத்தருக்கு வந்து தேவ பலனா போய் சேர்க்கிறது. ஸோ அந்த அர்த்தத்தில் இன்றைய தினத்துல நம்ம வந்து அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னதாக அந்த 25வது அதிகாரம் 14-30 சம்பவத்தை வந்து நான் ரொம்ப சுருக்கமாக நான் சொல்கிறேன். முதலாக பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ வெரி வெரி சிம்பிள் ஸ்டோரி. இதுல ஒரு 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அன்றியும் பரலோகராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. ஒரு மனிதன் வந்து பிரயாணப்பட்டு வெளியூர்ல போகிறார். இதற்கு ஒத்தாட் போல வந்து லூக்கால வந்து ஒரு 10 தாளந்துகளை கொடுத்து லூக்கால வந்து இதற்கு ஒத்தாட் போல் இன்னொரு இதுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல வந்து அந்த மனிதன் வந்து ராஜா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் வந்து ஒரு பிரபு வந்து ராஜ்ய பாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக சென்றார் என்று போடப்பட்டிருக்கிறது. 15வது வசனத்துக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் என்ன பண்ணுகிறார், அவரோட 3 ஊழியக்காரர்களை கூப்பிட்டு 3 ஊழியக்காரர்கள் வசமாக தன்னோட முழு ஆஸ்தியை அவர் வந்து ஒப்பு கொடுத்து அந்த மனிதன் கடந்து செல்கிறார். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறதை நம்ம வந்து பார்க்கலாம். அங்க போன உடனே வந்து அங்க இருந்த அந்த அவர் போயிட்டு திரும்பி வருவதற்கு முன்னதாக வந்து முதல் 5 தாளந்தை பெற்ற மனிதனும் 2 தாளந்தை பெற்ற மனிதனும் என்ன பண்ணிடுறாங்க, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளந்தை வந்து டபுள் ஆக்கிடுறாங்க. 10 தாளந்தாகவும் 4 தாளந்தாகவும் அவர்கள் வந்து டபுள் பண்றாங்க. ஆனா அந்த முதலாவது தாளந்து அந்த கடைசியாக ஒரே ஒரு தாளந்தை பெற்ற ஒரு மனிதன் வந்து அதை என்ன பண்ணுகிறார், இந்த இடத்துல கொண்டு போய் நிலத்தை தோண்டி அந்த இடத்துல வந்து புதைத்து வைத்து விடுகிறார்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப நாட்களுக்கு பின்னதாக சொன்னதுபடி அந்த மனிதன் வந்து அந்த இடத்துல இருந்து திரும்பி வருகிறார். திரும்பி வந்து கணக்கு கேட்கிறார், நான் கொடுத்த தாளந்துக்கு கணக்கு கொடுங்கன்னு கேட்கிறப்போ இந்த முதல் இரண்டு பேரும் வந்து அவர்கள் பலன்களை வந்து கணக்காக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 3வது மனிதன் கம்ஸ் எம்டி ஹேண்டட், வெறும் கையோடு கூட அந்த இடத்துல வருகிறார். முதல் 2 பேருக்கு வந்து அந்த மனிதன் வந்து ஒரு அவங்க 2 பேர்த்தையும் ஹானர் பண்றதை பார்க்கலாம். 3வது மனிதனையோ வந்து ஹி கெட்ஸ் கண்டம்ட், 3வது மனிதன் வந்து கண்டமனப்படுகிறது. இதுதான் ஸ்டோரி. இந்த 14 மத்தேயு 25வது அதிகாரம் 14-30 ஆண்டவர் சொல்லுகிற அந்த ஓமையின் சுருக்கம் வந்து இதுதான். இவ்வளவுதான் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை வந்து பார்க்கலாம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா, இதோட பேக்ட்ராப் எந்த சூழ்நிலையில ஆண்டவர் இந்த ஓமையை அவர்களோடு கூட சொல்லுகிறார் என்று பார்த்தோம்னு சொன்னா, இது சொல்லி சில வாரங்களுக்கு உள்ளதாகவே
இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஜேர்னி எடுக்கிறாரு, கரெக்ட் தானே? ஒலிவு மலையில ஆண்டவர் வந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு சென்று விடுகிறார். அப்போ ஹீ இஸ் கோயிங் ஃபார் தி லாங் ஜேர்னி. அப்ப சொல்லுகிறார், நான் எப்படி போறேனோ அதே போல நான் இந்த இடத்துல திரும்பி வருவேன்னு சொல்லி சொல்லிட்டு போறதை பார்க்கலாம். அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதனால் கொஞ்சம் சாப்டர்ஸ்க்கு முன்னாடி, சில அதிகாரங்களுக்கு முன்னாடி அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறார் டிசைபிள்ஸ். நான் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன்ப்பா, நான் போயிடுவேன், நான் போனதுக்கு பின்னதாக சாரி நான் போயிடுவேன் கடைசி காலங்களை குறித்து அதிகமாக தான் மத்திய 24வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கடைசி காலங்களில் நடக்க போகிற சம்பவங்களை குறித்து அந்த இடத்துல போடப்பட்டிருக்கும். கடைசி காலத்துல புதிதான காலங்கள் ஒரு ஒரு தீர்வு மாவரைக்கிறதுல எந்திர அரைக்கிற ஒருவர் விடுபட்டு போவார், இன்னொருத்தர் எடுபட்டு போவார்ங்கிற அநேக காரியங்களை குறித்து அந்த இடத்துல 24வது அதிகாரத்துல கடைசி காலங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லிவிட்டு 25வது அதிகாரத்தோட துவக்கத்தில் அவர் வந்து என்ன சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும், அதாவது 10 கன்னிகைகளை குறித்து இங்க பேசப்பட்டிருக்கிறது. 10 கன்னிகைகளை அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா, நான் கிளம்புறேன், புதிதான காலங்கள் வரும், நான் கிளம்பி நான் திரும்பவும் வர்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த உலகத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத அந்த இடத்துல சொல்லிவிட்டு முடிவுல என்ன நடக்கும்ங்கிறத சொல்லி ஆண்டவர் வந்து முடிக்கிறார். ஸோ அதுதான் 24வது அதிகாரம் 25வது அதிகாரம். ஸோ நான் கடந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றதுக்கு பின்னதாக நான் இந்த உலகத்துக்கு திரும்பி வரும் வரைக்கும் உலகத்துல நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னதுதான் அந்த பகுதி. மீதி எல்லாம் வந்து 24, 25வது அதிகாரத்துல மற்ற பகுதிகளில் அது ஒளிந்திருக்கிறது. ஸோ அவர் சொன்னது வந்து மத்திய 25வது அதிகாரம் 14-30 வசனங்களுக்குள்ளாக, நான் இந்த உலகத்திலிருந்து கடந்து சென்று மீண்டுமாக இந்த உலகத்துக்கு திரும்பி வரும் வரை நீங்க என்னுடைய சீஷர்களாகிய நீங்க இந்த உலகத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க முதலாவது பாத்தீங்கன்னா, இங்க அந்த மனிதன் வந்து தாளந்தை கொடுத்து சென்றார் என்று போடப்பட்டிருக்கு. நீங்க தாளந்தினா நம்ம அநேக வேலைகளை நம்ம என்ன பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, அநேக இன்டர்பிரிட்டேஷன்ஸ்ல என்ன சொல்லுவோம், நம்மளோட டேலண்ட், ஆண்டவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு டேலண்டை கொடுத்திருக்கிறார். அது ஒரு வகையான இன்டர்பிரிட்டேஷன். ஆனா இதுல நீங்க பாத்தீங்கன்னா லிட்ரலி வந்து அது வந்து ஒரு வகையான மணி தான் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே இந்த காலத்துல ஈக்குவல் பாத்தீங்கன்னா ஒரு தாளந்து வந்து 20 வருட சம்பளம் ஈக்குவலா. அப்ப இன்னைக்கு வந்து மீடியம் சேலரி நியூசிலாந்து வந்து 46,000-47,000 டாலர் வந்து மீடியம் சேலரி. 50,000 டாலர் கணக்கு வச்சிங்கன்னு சொன்னா ஒரு தாளந்து வந்து 1 மில்லியன் டாலர். ஒரு மனிதன் இடத்துல 1 மில்லியன் டாலரை கொடுத்து நான் திரும்பி வர வரைக்கும் அந்த 1 மில்லியன் நினச்சி நீ என்ன பண்ணுவேன், ஒரு மனிதன் 5 மில்லியன் கொடுக்குறார், இன்னொரு மனிதனிடம் 2 மில்லியன் டாலர்களை அவர் கொடுத்து செல்கிறார் என்று நீங்க வச்சு பார்க்கலாம். அதாவது எசென்ஷியலி அது வந்து தாளந்த நீங்க மணியா எடுக்கலாம், தாளந்தா எடுக்கலாம். பட் வாட் இஸ் த கிரக்ஸ் ஆஃப் த மெசேஜஸ், காட் இஸ் கிவன் தெம் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த உலகத்துல விட்டு நான் கடந்து சென்று மீண்டுமாக இந்த உலகத்தில் திரும்பி வரும் வரை உங்களுக்கு நான் கொடுப்பது ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்க, இதுதான் வந்து ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிற ஒரு அழகான ஒரு மெசேஜாக இருக்கிறது. அதுல அடிப்படையில் இந்த வசனங்கள்ல 4 முக்கியமான காரியங்களை இன்றைய தினத்துல நான் பார்த்து இன்று முடிக்க நான் விரும்புகிறேன். முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 25 அதே அதிகாரத்துல 16வது வசனமும் 17வது வசனத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போ 16-17 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான், அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளத்தை சம்பாதித்தான் என்று வேதத்துல போடப்பட்டிருக்குது. முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா தேர் இஸ் நோ கெயின் இஃப் தேர் இஸ் நோ பெயின். ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல என்னையும் உங்களையும் படைக்கும் பொழுது, எஸ்பெஷலி சீஷர்கள் ஹியூமன் கைண்ட் ஆண்டவர் அந்த உலகத்துல படைக்கும் பொழுது அவங்க வேலை செய்துதான் அதன் பலனை பெற வேண்டும். சும்மா உட்கார்ந்து கொண்டு எந்த ஒரு பலனையும் பெற முடியாது என்கிறது ஆண்டவர் அந்த இடத்துல அழகாக திட்டமாக சொல்லிக் கொண்டிருந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். நீங்க பூமி அடுத்து முள்ளையும் குறுக்கையும் விளைப்பித்ததுன்னு சொல்லி அதுக்கு அப்புறம் தான் ஆதான் வேலை செய்ய போனான்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். அநேக வேலைகளை நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் வந்து உலகத்துல எல்லா மனிதனை படைக்கும் பொழுது மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்து விட்டு கடைசியாக மனிதனை அவர் சிருஷ்டித்தார். ஏன்னா மனிதன் வந்து இது எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு சந்தோஷமா வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட படைத்தாருன்னு சொல்லி நம்ம எல்லோரும் வந்து அநேக இடங்களில் நம்ம பார்க்கிறோம். மனிதனுடைய கீழ்படியாமை நிமித்தமால மனிதன் வந்து சபிக்கப்பட்டு முள்ளுக்கும் பூமியிலிருந்து விளைப்பிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்து அவனை வந்து பண்படுத்துவதற்காக அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் மனிதனை என்னைக்கு உருவாக்கினாரோ உருவாக்கும் பொழுதே ஆண்டவர் வேலை செய்ய சொல்லி தான் சொன்னார். That is the truth. அப்ப வந்து என்னைக்கு ஆண்டவர் வந்து பாவமே அறியாத படிக்க இந்த உலகத்துல ஆண்டவர் என்னைக்கு மனிதனை உருவாக்கினார் நீங்க எடுத்து பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்துக்கலாம். அங்கதான் ஆதாமை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதோ தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை என்ன பண்ண வச்சாரு, பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இது எப்ப வந்தது, மனிதன் விழுந்து போவதுக்கு முன்னதாக பின்னதாகவா, முன்னதாகவே வந்தது. ஆண்டவர் பூமியை உருவாக்கின பொழுதே மனிதனை கொண்டு போய் அங்க வைத்து அந்த இடத்துல அந்த இடத்து தேவன் வந்து ஏதே தோட்டத்தை பண்படுத்துகிற ஒரு காரியத்தை வந்து அன்னைக்கே ஆதாமுடைய கையில கொண்டு போய் கொடுத்தார். சோ ஹியூமன் கைண்ட் இட்செல்ஃப் இஸ் டிசைன்ட் டு வர்க். அன்லெஸ் யூ வர்க் தேர் இஸ் நோ ரிவார்ட். நம்ம வேலை செய்யாத படிக்க இருக்கோம்னா நமக்கு பலன் வந்து கிடைக்கவே கிடைக்காது. இது வந்து ஆண்டவர் உலகத்தை உருவாக்கப்படுத்தி தீர்மானித்து விட்டார். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ரிட்டர்ன்ஸ் யூர் ரிட்டர்ன்ஸ் டு நாட் கம் ஃப்ரீ. நீங்க உங்களுக்கு வரக்கூடிய எந்த மணி டஸ் நாட் கம் ஃப்ரீ. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபிடிக்கிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிற காரியத்தை பார்க்கலாம். ஃபுட் டஸ் நாட் கம் ஃப்ரீ. நம்ம சாப்பிடுகிற சாப்பாடு வந்து ஃப்ரீயா வராது.
ரெண்டு தசலோனிக்கே இருப்போம் மூன்றாவது அதிகாரம் பத்துல இருந்து பனிரெண்டாவது வசனத்துல எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு வேலை செய்ய மனதா இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று கட்டளை இடுகிறேன்னு போட்டிருக்கு. ஒரு வேலை செய்ய மனதா இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நான் உங்களுக்கு கட்டளை இடுகிறேன்னு சொல்லி பவுல் சொல்லுகிற ஒரு காரியத்தை வந்து அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம பெற்றுக்கொண்டிருக்க ரட்சிப்பை நம்ம இலவசமாக பெற்றுக்கொண்டோம். ஆனால் அந்த ரட்சிப்பை நம்ம காக்க வைத்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கும் வேலை தேவைப்படுகிறது. அதனாலதான் நீங்க பாத்தீங்க பிலிப்பியர்கள் நிருபம் இரண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல பிலிப்பியன்ஸ் 2:12 பாத்தீங்கன்னா, அதனால எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயக்கத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. You work for your salvation to be fulfilled. அது ஆங்கில வேதாகமத்தில் எடுத்தீங்கன்னா, work hard to show the results of your salvation. உங்க ரட்சிப்பு நிறைவேறும் என்றால் நீங்க வந்து பிரயாசப்படணும். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக நமக்கு வந்து அநேக வேலைகளில் வரக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு பஸ் டிக்கெட்டுக்கு நான் வாங்கிட்டேன், அதனால பஸ் ஸ்டாப்ல போய் நிற்பேன், எனக்கு பஸ் வரும், நான் பஸ் ஏறி நான் வந்து பரலோகத்துக்கு போயிடுவேன், அதனால நான் டிக்கெட் வாங்கிட்டனால எனக்கு வந்து பஸ்ல வந்து சீட்டு நிச்சயம். ஆனா அந்த பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற இடைப்பட்ட காலத்துல நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக போகிறது. சோ இந்த இது என்ன சொல்றதுன்னு சொன்னா, அந்த பணத்தை நீ சும்மா வச்சுட்டு இருக்க கூடாது, யூ நீட் டு புட் த மணி டு வர்க். சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கறத வந்து இந்த பாரபலோட முதலாவது பாயிண்ட் வந்து, இஃப் தேர் இஸ் நோ பெயின் தென் தேர் இஸ் நோ கெயின். நம்ம வந்து வேலை செய்யாதபடிக்கு, நம்ம வந்து ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தாளத்தை உபயோகப்படுத்தாதபடிக்கு நம்ம இருப்போம்னு சொன்னனா, ஆண்டவர் இடத்திலிருந்து எந்த ஒரு பிரதிபலனையும் நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லி. இதுல வந்து நான் இதை சொல்லும் பொழுது அநேக நம்ம ஊருக்குள்ள வரக்கூடிய ஒரு பெரிய காரியம் என்னன்னு சொன்னா, அப்படி ஆண்டவருக்காக சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சிலருக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறது. ஆனா எல்லோருக்கும் அந்த சூழ்நிலை வயது நிமித்தமாகவோ, இல்லைன்னா நம்ம இருக்கக்கூடிய வீட்டோட சூழ்நிலைகள் நிமித்தமாகவோ, குழந்தைகள் நிமித்தமாகவோ, இல்லை நமக்கு இருக்கக்கூடிய நம்ம ஒர்க் பேர்டன்லையோ, நம்ம என்னால வந்து எப்படி அதை இறங்கிய ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்த முடியும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அதுதான் அடுத்த சைடுக்கு நீங்க போத்தீங்க. அடுத்த ஸ்லைடுக்கு நம்ம பார்க்கலாம். We are all fully equipped. இதுதான் வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லோரையும் ஆண்டவர் யார் ஆல் எக்யூப் ஃபார் த ஜாப். ஒன்று ஒருவர் கூட இல்லாதபடிக்கு எல்லோருக்குமே 15வது அதிகாரம் 5 தாளத்தை அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒவ்வொருவனுக்கு 5 தாளந்தும், ஒருவனுக்கு 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்தமாக கொடுத்து பிரயாணப்படுவான். எல்லாத்தையும் ஒரு தாளந்தை கொடுக்கல, எல்லாத்துக்கிட்டையும் 5 தாளந்தை கொண்டு போய் கொடுக்கல. அவர் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக. வாட் கேன் யூ டூ வித் த டேலண்ட், வாட் கேன் யூ டூ வித் ஆப்பர்ச்சுனிட்டி. கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வைத்து நம்ம என்ன செய்ய முடியும்னு நம்முடைய சூழ்நிலையை அறிந்து, நம்ம கடந்து சென்றிருக்கிற பாதைகளை அறிந்து, நம்ம போய்கொண்டிருக்கிற நம்முடைய சொசைட்டிலேயோ இல்லைன்னா குடும்ப வாழ்க்கையிலேயோ இல்லை நம்ம வயது நிமித்தமாகவோ நம்ம கடந்து சென்றிருக்கிற பாதைகளை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல தான் ஆண்டவர் வந்து சந்தர்ப்பங்களை நமக்கு கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதனாலதான் ஒருவனுக்கு 5, ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1. இதை சொல்லி கொடுத்த உடனே நம்ம எல்லாருக்கும் யார் மேல பாவம் வரும், ஐயோ ஒருத்தனுக்கு 5 கிடைச்சது, ஒருத்தனுக்கு 2 குடிச்சது, யார் மேல பாவம் வரும், ஒருத்தனுக்கு என்ன பண்ணாரு, ஒன்னே ஒன்று கொடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன நியாயம்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா நீங்க பாருங்க, கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தர்ப்பம் இல்ல அந்த கொடுத்த பண்ண அந்த டேலண்ட் தாளந்துங்கிறது இங்க வந்து பணத்தை குறிக்கிற ஒரு பொருள். அந்த கொடுத்திருக்கிற பொருள் இட் வாஸ் நாட் தேர்ஸ் ஈவன் பிஃபோர், இல்ல அது கிடைக்கிற பதிலும் அவர்களுடையது கிடையாது, பின்னதாக எடுத்துக்கூடிய இட் ஆல் பிலாங்ஸ் டு த மாஸ்டர். இதை குறித்து பின்னதாக நான் அடுத்த ஸ்லைட்ல போகும்பொழுது இன்னும் அதிகமாக நான் வந்து சொல்லுகிறேன். நீங்க இதுல இன்னொன்று பாருங்களேன், ஆண்டவருக்கு சந்தர்ப்பங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை எடுத்துட்டு இந்த 5 தாளந்து 10 தாளந்தாகவும், 2 தாளந்து 4 தாளந்தாகவும் வரும்பொழுது அந்த 2 பேருக்கு கிடைக்கக்கூடிய பலன், அந்த 2 பேருக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட், அந்த 2 பேருக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு பாத்தீங்கன்னா ஒரே ரிவார்டா இருக்கும். பின்னாடி இருக்கக்கூடிய வசனங்களை நம்ம வந்து அதை வந்து பார்க்கலாம். இன்னைக்கு நானும் நீங்களும் வந்து அநேக வேலைகளை நம்ம சொல்லிக்கிறது வந்து, என்னால ஊழியத்துக்குள்ளேயோ என்னால சந்தர்ப்பங்களை பயன்படுத்த முடியாதபடிக்கு நான் இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னுடைய சூழ்நிலை அப்படி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கு வந்து என்ன எந்த சந்தர்ப்பங்களை என்னோட வாழ்க்கையிலும் உங்களோட வாழ்க்கையிலும் கொடுத்திருக்கிறாரோ அதற்கு தகுந்த போலதான் ஆண்டவர் வந்து நம்ம இடத்துல இருந்து வேலையை எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அதனாலதான் போடப்பட்டிருக்கிறது, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக, அவனுடைய சூழ்நிலைக்கு தக்கதாக, அவனுடைய அவன் கடந்து செல்கிற பாதைக்கு தக்கதாக, அவர்களுக்கு செய்ய வேண்டிய செய்யக்கூடிய திறமைக்கு தக்கதாக, ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்தும் கொடுத்து பிரயாணப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம். The master measures success not by the value of her results, but by the degree of the effort. எவ்வளவு தூரம் ஆண்டவருக்காக நம்ம அதுல 5 தாளந்து 10 தாளந்து கொண்டு வந்தனால அந்த 10 தாளந்தா 4 தாளந்தா ஆண்டவர் அங்க பார்க்கிற தேவன் இல்ல. ஆண்டவர் பார்க்கிறது வந்து எவ்வளவு தூரம் அதற்காக நம்ம பிரயாசப்பட்டிருக்கிறோம்ங்கிறத பார்க்கிற ஒரு தேவனா இருக்கிற. இதோ ஒத்தாட் போல என்னுடைய ஓன் பேரப்ல நான் சொல்றேன். ஒரு மனிதன் இருந்தாரு, ஒரு கம்பெனியோட சிஇஓ இருந்தாராம். அந்த சிஇஓ இருந்த என்ன பண்ணினார், அவர் வந்து தனக்கு வயதாகி கொண்டே போய்விட்டது. அவர் என்ன பண்ணாரு, ஓகே நான் வந்து ஒரு பெரிய ட்ரிப்
போறப்பா நான் இந்த ட்ரிப் போயிட்டு நான் திரும்பி வருவதற்கு கொஞ்ச நாள் ஆகும், அதுக்கு வந்ததை பண்ணதுக்கு பின்னதாக நான் எனக்கு பதிலாக இன்னொரு சிஇஓ வந்து நான் எடுத்து வைக்கணும், அதனால யாருக்கு தேட போறேன், அந்த சீஃப் எக்ஸிகியூட்டிவ் நான் வந்து நியமிக்க போகிறேன், அதனால என்னோடு கூட நீங்க இத்தனை வருஷமா வேலை செய்திருக்கிற தன்னோட ஊழியக்காரர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவர் சொன்னாரா இதுல இருக்கிற ஒருவரை வந்து நான் சிஇஓவா செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் வந்து சொன்னாரா. ஆனா அதுக்கு முன்னதாக நான் என்ன பண்ணிக்கிறேன், உங்ககிட்ட எல்லாத்திலையும் ஒரு ரிக்வஸ்ட் நான் வைக்கிறேன், உங்க எல்லாம் அவர் வந்து ஒரு நர்சரியில வேலை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நர்சரியில ரன் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மனிதன் நர்சரி ரன் பண்ணிட்டு இருக்காரு, அவர் என்ன பண்ணார், எல்லாருக்கும் கையில ஒரு விதையை கொடுத்தார், சன்ஃபிளவர் சீடுன்னு வச்சுக்கோங்க, சூரியகாந்தி விதையை வந்து ஒவ்வொரு தன்னால சூஸ் பண்ணப்பட்ட ஒரு பத்து பேரை சூஸ் பண்ணார்னு வச்சுக்கோங்களேன், அந்த பத்து பேருக்கு கையில ஒவ்வொருத்தர் கையில ஒரு சூரியகாந்தி விதையை கொடுத்துட்டு நான் வந்து போயிட்டு வர்றதுக்கு முன்னதாக இந்த சூரியகாந்தி விதையை நன்கா விளைவிச்சு யார் வந்து அழகா பிளவர் பண்ணி பிளாசம் பண்ணி வைக்கிறீங்களோ அவர்களுக்கு வந்து திறமை இருக்கிறது என்று நான் தெரிந்து கொண்டு எனக்கு பின்னதாக இந்த கம்பெனியை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை வந்து நான் அவர்கள் கையில் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த மனிதன் வந்து கடந்து சென்று விட்டாராம். எல்லாரும் பத்து பேரும் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன நோக்கமா இருக்கும், ஐயோ அவர் என்னைக்கு வருவாருன்னு தெரியாது, அவர் வரப்ப தயாரா இருக்கா வேற டேட் அவர் சொல்லல, அந்த மனிதர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க டெய்லியும் வந்து அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சு. ஒரு பர்டிகுலர் மேன் வந்து எடுத்துட்டு போனாரு, அவர் ரொம்ப நல்ல ஒரு மனிதன், அவர் என்ன பண்ணாரு எடுத்துக்கொண்டு போய் அவங்களுக்கு வந்து பாட்டில் கொடுத்துட்டாரு, அதெல்லாம் பாட்டிங் மிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களா, அதெல்லாத்தையும் வந்து அந்த பாட்டுக்குள்ள பாட்டிங் மிக்ஸ் எல்லாம் போட்டு இந்த விதையும் போட்டு டெய்லியும் அவர் தண்ணி ஊத்துனாரு, அதுக்கு வெயில கொண்டு போய் வச்சு பார்த்தாரு, தண்ணி ஊத்துனாரு வெயில கொண்டு போய் வச்சு பார்த்தாரு, அந்த விதை வந்து முளைக்கவே இல்லை. எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டாராம், அந்த வந்து விதை வந்து முளைக்கவே இல்லை. சிஇஓ ஒரு நாள் வந்துட்டாரு, வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் லைன் அப் பண்ணிருந்தாங்க அந்த ரூம் குள்ளார, எல்லாரும் அவங்கவுங்க கொண்டாந்துருக்கு, எல்லாரும் பியூட்டிஃபுல்லான சூரியகாந்தி அழகழகா பிளாசம் பண்ற சன்ஃபிளவர் சீடை கொண்டாந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கொண்டாந்து பெருமையா பெருமையா காட்டினாங்களாம். இந்த மனிதனுக்கு ரொம்ப அவமானம், ஏன்னு சொன்னா ரொம்ப உண்மையா உண்மையான மனிதன், கஷ்டப்பட்டு உழைத்த ஒரு மனிதன், அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, பின்னாடி ஓரத்துல கொண்டு போய் ஒதுங்கி நின்று ஐயோ இப்படி எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருந்தான். ஆனா அவருடைய நேரம் வந்தது, அவர் வரக்கூடிய டேர்ன் வந்துச்சு, அங்க வந்தோன்னு அவர் தூக்கிட்டு வந்தாரா, தூக்கிட்டு வரப்ப எனக்கு என்ன இருந்துச்சு, வெறும் பாட்டு இருந்துச்சான். ஆனா அவர் சொன்னாரா, இந்தாப்பா நீ தான் அடுத்து சிஇஓ, ஏன்னு சொன்னா அவர் சொன்னாரா, நான் எல்லாம் கொடுத்த விதையெல்லாம் வேக வச்சிருந்தேன், கொடுத்த விதையெல்லாம் வேக வச்சிருந்தேன், இதுல இருக்கிற இத்தனை பேரும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த விதையை தூக்கி போட்டுட்டு எப்படியாவது என்ன இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிற வேற விதையை கொண்டு வந்து வச்சு அதை முளைக்க வச்சு பிளாசம் பண்ணி கொண்டு வந்து சிஇஓட வேலையை வந்து எடுக்க பார்த்தாங்க. ஆனா நீ தான் வந்து உண்மையா பண்ணேன்னு சொல்லி, ஸோ காட் கேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி பேஸ்ட் ஆன் தியர் டேலண்ட்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ். நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்ன மாஸ்டர் மெஷர்ஸ் சக்சஸ் நாட் பை த வேல்யூ ஆஃப் த ரிசல்ட்ஸ் பட் பை த டிகிரி ஆஃப் எஃபர்ட்ஸ். Both these people put 100% of their efforts. அவங்க இரண்டு பேரும் உழுதுவாங்க, அதனால தான் ஐந்து தாளந்து பெற்றவனுக்கும் சரி இரண்டு தாளந்து பெற்றவனுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் கிடைக்கக்கூடிய ரிவார்டு வந்து என்ன சொன்னினா, ஐயோ உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஒரே பதில் வந்து ஆண்டவன் வந்து இரண்டு பேருக்கும் சொல்லுகிற ஒரு காரியத்தை வந்து பார்க்கலாம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், We work for the master, not for our own gains. இதை மறந்துவிடக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தை வைத்து விட்டு நம்முடைய சுய லாபத்துக்காகவோ சுய காரியங்களுக்காகவோ நம்ம காரியங்களை செய்து விட முடியாது, சுய நன்மைகளுக்காகவோ காரியங்களை செய்து விட முடியாது. பிகாஸ் we need to keep in our mind, we work for the master, not for our own personal gains. 19வது வசனத்தை எடுத்து பார்க்கலாம், வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்து என்ன பண்ணா, கணக்கு கேட்டான், அப்படியே கொடுத்த தாளந்த அவர் மறந்து போகல, திரும்ப பண்ணினார், வந்து உங்கள்கிட்ட அஞ்சு கொடுத்தேன், உங்கள்கிட்ட ரெண்டு கொடுத்தேன், உங்கள்கிட்ட ஒன்று கொடுத்தேன், நீ அதோட கணக்கை வந்து நீ இப்போ ஒப்புவிக்கணும்னு சொன்னான். இதுதான் நான் சொன்னேன், கொடுக்கிறதுக்கு கொடுப்பது அந்த ஊழியக்காரர்களுக்கு கொடுப்பதற்கு முன்னதாகவும் அந்த பணம் வந்து யாருக்கு தான் சொந்தமாக இருந்துச்சு, எஜமானுக்கு தான் சொந்தமாக இருந்தது. அது மல்டிப்ளை ஆனதுக்கு அப்புறம் அதோட பலன் அதோட கேபிட்டலுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த எண்ட் ரிசல்ட் யாருக்கு தான் சொந்தமாக இருந்துச்சு, எஜமானுக்கு தான் சொந்தமாக இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில தாள ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் தாளத்துக்களையும் நமக்கு கொடுத்துருக்கிறார்னா அது முழு முழுக்கு யாருக்கு சொந்தமானது, நம்முடைய சொந்த நியாய சொந்த பிரயோஜனத்துக்காக அது அல்ல, அது தேவனுக்கென்று பிரயோஜனப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட தான் ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். The talents does not belong to us. The talents belongs to the Lord. Even before he gave it to us, it belonged to the Lord. After the benefit, the ultimate benefit of the talent also belongs to the Lord. அது தேவனுக்கு சொந்தமான ஒரு காரியமாக அது இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நீங்க பாருங்க, அதனாலதான் உபாகமம் 8வது அதிகாரம் 17-18 வசனத்துல, உபாகமம் 8வது அதிகாரம் 17-18 என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் எச்சரிக்கையா இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். சோ தி ஆப்பர்ச்சுனிட்டி வாஸ் ப்ரொவைடட் பை தி காட் டோட்டலி, ஈவன் பிஃபோர் இட் கேம் இன்டு அவர் ஹேண்ட்ஸ் belong to God, even after that it belong to God. நீங்க பாருங்க, இப்படிதான் ஒரு மனிதன் தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 29-33 எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான், தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 29-33 வந்து நேபுகாத்நேச்சார் என்ற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவர் தான் கட்டின பெரிய ஒரு அரண்மனையை வந்து கட்டியிருந்தார், ஒரு பெரிய சிட்டியை வந்து உருவாக்கினார், பாபிலோன்கிற ஒரு பெரிய சிட்டியை வந்து உருவாக்கினார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை 29வது வசனம் வந்து 12 மாதம் சென்ற பின்பு
ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். அங்க நின்று சந்தோஷமா பாக்குறாரு ராஜ்யத்தோட அவரோட இதுல போய் நின்று, மேபி அவரு அங்க போய் அவரோட பேலஸ்ல போய் மேல நின்று பார்த்து கொண்டு சொன்ன ஒரு டெக்ல போய் நின்று பார்த்திருப்பாரு நினைக்கிறேன். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு அந்த சொல்லிக்கிறார், பாருங்க என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். அப்படி தன்னோட முழு பலத்தையும் முழு அவரோட முழு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ராஜ் தன்னுடைய முழு ஆணரையும் வந்து தனக்கு அவர் எடுத்துக்கொள்ளும் பொழுது, வேதம் சொல்லி சொல்லப்படுகிறது இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் பொழுதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே ராஜ்யபாரம் முன்னே விட்டு நீங்கிற்று. உடனேதான் அந்த மனிதன் வந்து ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளப்பட்டவன், என்னன்னா கீழே விழுந்து அந்த மனிதன் வந்து மிருகத்துக்கு ஒப்பாக பின்னாடி படித்து பாருங்க 32 வசனத்துல, வெளியின் மிருகங்களுடைய சஞ்சரிப்பாய் மாடுகளைப் போல பிள்ளை மேய்வாய் அப்படின்னு சொல்லி வந்து அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சார் இடத்துல நிறைவேறிட்டவன் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புள்ளை மேய்ந்தான், அவனுடைய தலைமையர் கழுகுகளுடைய இறக்கை போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் என்றும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிற காரியத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தாளந்தும் சரி, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி, இது தேவனுக்கு பிரயோஜனமாக தேவனுக்கு உரியதாக இருக்கிறது நம்முடைய சொந்தமில்லை. இதை உணர்ந்ததுனால்தான் பவுல் வந்து 1 Corinthians 12:12 வசனத்தில் கொரிந்து சபையில் என்னாச்சுன்னு சொன்னா அங்கங்க குரூப்பை ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க, இது என்னோட குரூப் இது உன்னோட குரூப்னு சொல்லி ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறப்ப தான் பவுல் அந்த இடத்துல சொல்லிக்கிறான், ஐயோ நான் பவுலை சேர்ந்தவன் சில பேர் சொல்றீங்க, நான் அப்பலோவை சேர்ந்தவன் என்று சொல்றீங்க, நான் கேபாவை சேர்ந்தவன் என்று சொல்றீங்க, நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்றீங்க, கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா, பவுல் உங்களுக்காக பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுலினால ஞானத்தினாலேயே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றீர்கள் சொல்லி பவுல் சொல்கிற ஒரு காரியத்தை வந்து பார்க்கலாம். ஸோ ஆண்டவர் கொடுத்திருக்கிறது வந்து இந்த தாளந்து முழுவதுமாக அவரோடு கூட இருக்கிற அவருக்காக இருக்கிறது. அதனால பவுல் சொல்லும்போது நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை யார் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை தான் நான் உங்களுக்கு ஒப்புவித்தேன் என்று பவுல் சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். 4வது காரியம் இதை தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்து நான் தியானிக்கலாம் என்று நினைத்தேன். 4வது காரியத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா த பேரபிள் ஷோஸ் தட் வி வில் ஆல் பி ஹெல்ட் அக்கௌண்டபிள் ஃபார் அவர் ஆக்ஷன்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். தாளத்தை பெற்றுக்கொண்டு ஆப்பர்ச்சுனிட்டியை பெற்றுக்கொண்டு இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் நம்ம அதை வைத்து என்ன செய்கிறோமோ அதற்கான பலன் கட்டாயமாக உண்டு. இதுதான் அது சொல்லுகிற ரொம்ப முக்கியமான காரியம். 19-23 வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி என்றான். 2 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறே 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். இப்ப பாருங்க, ஏற்கனவே சொன்னதுபடி 5 தாளந்தை மல்டிப்ளை பண்ணவனுக்கும் அதே பலம் தான், 2 தாளந்தை மல்டிப்ளை பண்ணவனுக்கும் அதே ரிவார்டு தான். ரெண்டு பேர்த்துக்கும் ஆண்டவர் அதே வார்த்தைகளை சொல்லி, அந்த எஜமான் வந்து அதே வார்த்தைகளை சொல்லி அவர் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு பெரிய ரிவார்டை கொடுக்குறான்னு பார்க்கலாம். எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எஜமான் வரும் வரைக்கும் அதுக்கு உழைக்காது, சோர்ந்து போகாத படிக்க அந்த 5 தாளந்தை கொண்டு வந்து எப்படியாவது நான் மல்டிப்ளை பண்ணிடும், இந்த 2 தாளந்தை நான் எப்படியாவது மல்டிப்ளை பண்ணணும்னு கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருந்த அந்த 2 ஊழியக்காரர்களும் அந்த எஜமான் வந்து அவர்களோடு கூட சொல்லுகிறார், உங்க எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி அவர்களை பார்த்து சொல்கிறார், உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனேன்னு சொல்லும் பொழுது அவர்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு பாருங்களேன். அவங்க வாழ்க்கையில எதற்காக கஷ்டப்பட்டிருந்தார்களோ, எதற்காக ஓடிக்கொண்டிருந்தார்களோ, என்ன ஒரு காரியத்துக்காக தன்னுடைய சுய விருப்பு வெறுப்புகளை ஒழித்து வைத்துவிட்டு ஓடிக்கொண்டிருந்தார்களோ, அல்டிமேட் கிஃப்ட் வந்து அல்டிமேட் ரிவார்டு வந்து அந்த இடத்துல அவர்களோடு கூட வருகிறது. எவ்வளவு ஒரு பெரிய ஜாய் அவங்களுக்கு இருந்திருக்கும் எனக்கு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷத்துக்குள்ளாக அவர்கள் போயிருந்திருப்பார்கள் பாருங்க. ஆனா அடுத்த வசனத்துக்குள்ள நீங்க கடந்து சொல்லும் பொழுது அங்க போடப்பட்டிருக்கிறது, 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன், ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். இதுல என்ன புரியுது நீ யோசிச்சு பாருங்க. இந்த 1 தாளந்தை நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த 1 தாளந்தை வாங்கின மனிதன் ஊதாரி தரம் $1 million எனக்கு உங்களுக்கு கிடைச்சிருச்சு, கொஞ்ச நாள் கழிச்சுதான் மாஸ்டர் வரப்போகிறார், அந்த $1 million நம்ம செலவழிச்சு போடல, அந்த $1 million அப்படியே நான் வச்சுக்கிட்டு இருந்தான். The problem is he did not put to use அந்த $1 million வந்து கொண்டு போய் மல்டிப்ளை பண்றதுக்கான ஒரு காரியத்தை எடு செய்வதற்கு அந்த மனிதன் வந்து தவறிவிட்டான். அதுதான் இங்க இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவன் என்ன பண்ணா, ஏன் அப்படி தவறி போனா, ஒருவேளை இவனுக்கு 5 கிடைச்சது, இவனுக்கு 2 கிடைச்சது, எனக்கே 1 தான் கொடுத்தாரு, அதனால நான் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுக்கிட்டேன், அது கிடையாது. அவனுக்கு வந்து இந்த மாஸ்டர் மேடம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். 24வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா,
அவன் சொல்லுகிறான், ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறிக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் என கடினமுள்ள மனிதன் என்று அறிவேன். என்ன சொல்லுகிறான், இட்ஸ் யுவர் ஃபால்ட் தட் ஐ டிட் நாட் யூஸ் த டேலண்ட். ஐ டிட் நாட் யூஸ் த டேலண்ட் பிகாஸ் இட்ஸ் யுவர் ஃபால்ட். நான் இந்த பணத்தை வந்து மல்டிப்ளை பண்ணல, இந்த ஒரு தாளத்தை நான் அப்படியே வைத்துக் கொண்டிருந்தேன். காரணம் என்ன, அது லிட்டரலி என்ன சொல்லுகிறான், உம்முடைய தப்பு. அந்த பழியை யார் மேல தூக்கி போடுகிறான், இந்த இடத்துல வந்து ஆண்டவர் மேல அந்த மனிதன் வந்து இந்த பழியை தூக்கி போடுகிற ஒரு காரியத்தை வந்து பார்க்கலாம். அதனால அவன் என்ன சொல்லுகிறான், ஐயோ இந்த ஒரு தாளந்த நான் வந்து பிரயோஜனப்படுத்தாத படிக்க, இந்த ஒரு தாளந்த நான் யூஸ் பண்ணாத படிக்க, அதை கொண்டு போய் நிலத்தை தோட்டி புதைச்சி வச்சுட்டேன். இதோ நீர் கொடுத்த தாளந்த நான் அப்படியே உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே திரும்ப கொண்டு போய் ஆண்டவர் இடத்துல கொடுக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் 25வது வசனத்தில், ஆகையால் நான் பயந்து போய் முதல் தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன், இதோ உங்களுடையதை வாங்கி கொள்ளும் என்றான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். இங்கே அவங்க யூஸ் பண்ணுற ஒரு வேர்டை பாருங்க, ஆகையால் நான் பயந்து போய் நான் எடுத்தேன். இந்த பயந்து போய் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, வாட் இஸ் இஸ் தி ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். எதுக்கு பயந்துருப்பான், ஐயோ நான் அதை வந்து எடுத்துக்கொண்டு போய் ஒருவேளை மல்டிப்ளை பண்ண முடியாத படிக்கோ, ஒருவேளை என்னால் அதை வந்து மல்டிப்ளை பண்ண முடியாத படிக்க, இல்லைன்னா ஆண்டவருக்காக அந்த கொடுக்கப்பட்டிருந்த தாளந்தை வந்து நான் திரும்ப அதை வந்து வளர்த்து கொண்டு போய் ஆ எஜமான இடத்துல கொடுக்கலன்னு சொன்னேன்னா, அவரிடம் நான் கடினமான ஒரு எஜமானை நான் மாற்றிக்கொள்வேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பயந்து போயிருந்தான்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இதெல்லாம் 21வது அதிகாரம் வெளிப்படுத்தலின் புத்தகம் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னேன்னா, வெளிப்படுத்தலின் புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம், 21வது அதிகாரம் 8வது வசனம், பயப்படுகிறவர்களும் அப்புசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரரும் சூனியக்காரரும் விக்கிரகாரணக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இங்க போடப்பட்டிருக்கிறது யாரை பத்தி போடப்பட்டிருக்கு, அபிசுவாசிப்பட்டிருக்கு, அருவறுப்பு, கொலைபாதகர், விபச்சாரர், சூனியக்காரர், விக்கிரகாரணக்காரர், இவரோடு கூட யார் பேரையும் கொண்டு சேர்த்து வச்சிருக்கிறாரு, பயப்படுகிறவர்களும் அங்கதான் போவாங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. சோ அந்த பயம் வந்து இந்த பயம் தான், இதுதான் அந்த பயம். எதை எடுத்து கிடைச்சிருக்கிறப்பா, அச்சுச்சோ நான் இறங்கினா சரியா வருமா, நான் இந்த காரியத்தை செஞ்சா சரியா வருமா, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஊழியத்துல நான் இந்த பாதையில சென்றேன்னா சரியா வருமா என்று பயந்து கொண்டு இந்த மனிதன் இருந்தார்னு சொல்லி அங்க வந்து பார்க்கலாம். ஆனா வேதம் போட்டிருக்கிறது மத்தேயு 19வது அதிகாரம் 21-29வது வசனத்துல, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவன் அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்வான். அந்த நித்திய ஜீவன் தான் என்ன, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசிங்கிறது நித்திய ஜீவன். சோ இன்னைக்கு ஆண்டவர் வந்து அந்த அஷூரன்ஸ் தான் கொடுத்திருக்கிறார். எதை குறித்து நம்ம வந்து பயந்துட்டு, ஆனா இந்த மனிதன்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, ஒருவேளை வந்து எனக்கு தான் ஒரு தாளந்து கிடைச்சது, அவங்களுக்கு 5 தாளந்து 2 தாளந்தோ, இல்ல பயமோ, ஆனா ஆண்டவர் வந்து கரெக்டான அந்த ப்ராப்ளத்தை பின் பாயிண்ட் பண்ணிக்கிறார் பாருங்க. 26வது வசனம் 27வது வசனத்துல ஆண்டவர் கரெக்டா சொல்றாரு, அந்த மனிதனை பார்த்து அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்துல அரிக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருக்கிறாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்றார். இங்க என்ன சொல்லுகிறார் இந்த இடத்துல நீங்க பாருங்க, அந்த மனிதன் கிட்ட என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, ரியலி சோம்பேறி. அந்த மனிதன் யாரு, சோம்பேறி. அவனுக்கு இந்த தாளந்தை கொண்டு போய் இந்த கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ஊழியத்தை செய்து அந்த எப்படியாவது அதை வந்து மல்டிப்ளை பண்ண வைக்கிறோங்கிற ஒரு தாகம் இல்லை, அதற்கான அட்டம் எடுக்கல, அவனோட வாழ்க்கையில அது கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் வந்து அவன் சோம்பேறியாக அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தான்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு சோம்பேறித்தனை என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நத்திங் பட் அதை பாலிஷ்டா சொன்னா அந்த வேர்ட் தான் பேர் என்ன, கம்ப்ளசன்ட் லைஃப் ஸ்டைல். கம்ப்ளசன்ட் லைஃப் ஸ்டைல், எனக்கு எல்லாம் வந்துடுச்சுன்னா எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த இடத்துல கம்ப்ளசன்ட் லைஃப் ஸ்டைல் வருதுன்னு சொன்னா, ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாக நான் பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கியாச்சு, எனக்கு பஸ் வரும், நான் ஏறி போயிடுவேன், அதனால இன்பிட்வீன் என்ன நடக்குது எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொன்னோம்னு சொன்னா, வாட் we get into exactly the same thing called as a complacent lifestyle. Or when we think avanu oru thalandu enak rendu thalandu aindhu thalandu avanukku rendu thalandu aindhu thalandu enakku kodukapettirukiradho oru thalandu adhanaala periya oru vyathyasam irukirathu avargalaala mudiyum kaana kaaryam aandavar avargalukku andha thalandugalai kodutirukkar avargalukku andha opportunities kodutirukkar ana enakku adu kodukapadala kaaranam enna sonnana naan migavum seriyana irukirenu sollittu sonnana then we get into what is called as a complacent lifestyle. Or when we risk edukkiradhu bayindittu ayyo andha ooliyangalai seivadhukku bayindittu enakku failure varum nu bayindittu bayindhu poi நாம ஒளிந்து கொண்டு இருப்போமா, அதுதான் பேர் வந்து காம்ப்ளசன்ட் லைஃப் ஸ்டைல். இங்க ஆண்டவர் கரெக்டா பின் பாயிண்ட் சொல்லுகிறார், நீ பார் அந்த இடத்துல, அந்த வேதத்துல ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறது 26வது வசனத்துல, அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக பொல்லாதவனும் சோம்பனமான ஊழியக்காரனே. The problem is nothing but you are lazy. You have gone into a very, very complacent lifestyle. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு காம்ப்ளசன் லைஃப் ஸ்டைல் எப்படி, அதான் சொன்ன எப்படியாவது நம்ம அநேக வேலைகளை நம்ம என்னென்னு நம்மளால இன்னைக்கு இறங்கி ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு, ஆண்டவருக்கு என்று பிரயோஜனப்பட முடியாதபடிக்கு இருக்கணும்னு சொன்னால், because we are still hanging on to the past that has happened in our lives. என்னுடைய வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கையில கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்களோ இல்லைன்னா ஆண்டவருக்கென்று ஓடும் பொழுது நமக்கு இடையில ஏகப்பட்ட இடையூறுகளை நம்ம நினைத்து கொண்டு வைராக்கியமாக முன்னேறி செல்ல முடியாத படிக்க அப்படியே ஒளிந்து கொண்டிருக்கிறோம்.
நீங்கள் அந்த சர்க்கஸ்க்கு வந்து கொஞ்சம் நாட்களுக்கு முன்னதாக நான் போய் பார்த்துட்டு இருந்தேன். அந்த சர்க்கஸில் இருக்கும் பார்த்துருப்பீங்க, அந்த சர்க்கஸில் வந்து ஒரு இடத்துல இருந்து பாரை வந்து இன்னொரு இடத்துக்கு தாவறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பாரை விட்டால் தான் அடுத்த பாருக்கு தாவ முடியும். ரெண்டு பாரையும் நான் பிடிச்சிப்பேன்னு சொன்னீங்கன்னா நம்ம அந்த இடத்துல தான் தொங்கிக்கிட்டு இருப்போம். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் அ காம்ப்ளசன்ட் லைஃப் ஸ்டைல். வி நீட் டு பி ப்ரிப்பேர் டு லெட் கோ ஆஃப் அவர் பாஸ்ட். கடந்த காலத்தில் நடந்தது எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு ஆண்டவர் என்னுடைய பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கிடும், பஸ் வரப்போகிறது சீக்கிரத்தில். ஐ வி ப்ரிப்பேர் டு கெட் இன், ஐ வி ப்ரிப்பேர் டு கெட் இன், ஐ வி ஸ்டில் ஹேவிங் அன் எக்ஸ்பயர்ட் டிக்கெட் இன் அவர் ஹேண்ட்ஸ். எக்ஸ்பயரான ஒரு டிக்கெட்டை வச்சுட்டு பஸ் வரும் நான் போயிடுவோம்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்க முடியாது. அந்த இடத்துல ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து சொல்கிற சோம்பலான ஒரு ஒளியக்காரனே நத்திங் பட் இதுக்கு என்னோட வாக்கில் பிகாஸ் ஏதோ ஒரு காரியம் நம்ம வந்து அமைக்கிட்டு இருக்குது. ஏதோ ஒரு சின்ன கசப்பை நிமித்தமாகவோ, ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிமித்தமாகவோ, ஏதாவது நம்ம ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த தடங்களை நிமித்தமாகவோ நம்ம என்ன பண்ணிக்கணும், அது எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு முன்னேறி சொல்ல முடியாதபடிக்கு நம்ம தடுமாறி கொண்டு இருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். இல்லைனா ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட எனக்கு கொடுக்கல ஆண்டவர் என்ன தாளந்தன் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கார். யாருடைய திறமைக்கு தக்கதாக 5-1 என்று ஆண்டவர் பிரித்து கொடுத்திருக்கிறார். அவர் கூட எல்லோராலும் முடியுங்கிற ஒரே காரணத்தினால அதுக்கு வயது தடை இல்லை, நம்ம குடும்ப சூழ்நிலை தடை இல்லை. எப்படினாலும் சரி ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்ததுக்கு தக்க பலனை தான் எதிர்பார்ப்பார். 2 தாளந்து கொடுத்தவங்க வந்து 10 தாளந்து பலனை வந்து ஆண்டவர் எதிர்பார்க்கல. 2 தாளந்து கிட்ட வந்து 2 தாளந்து தான் எதிர்பார்த்தார். So that is our Lord. He understands us. நம்ம சூழ்நிலையில புரிந்த தேவனா இருக்கிறார். ஆனா we need to be prepared to step out and work for the Lord. ஆண்டவருக்காக நம்ம வேலை செய்வதற்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னதாக ரீவாக்கா வந்து ஒரு வீடியோ வந்து என்ன பார்க்க சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி நான் போய் பார்த்தேன். கிறிஸ்டின் கேன் சொல்லி எல்லோருக்கும் அது தெரிந்த ஒரு லேடி தான். கிறிஸ்டின் கேன் சொல்லி ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க, இப்பொழுது அமெரிக்க தேசத்துல வந்து அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க வந்து A21 கேம்பெயின் சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஹியூமன் டிராபிக்கிங்ல மாற்றிக்கொண்டு இருக்கிற அநேகர், அதாவது ஹியூமன் டிராபிக்கிங்ல இருந்து அதுக்கு எதிராக போராடி கொண்டு இன்னைக்கு உலகத்திலே அவங்களை தான் நம்பர் ஒன் ஆர்கனைசேஷன் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் ஹியூமன் டிராபிக்கிங். A21 கேம்பெயின் என்பது தான் அவர்களுடைய, அவர்களும் அவர்கள் கணவருமாக சேர்ந்து அந்த காரியத்தை வந்து நடத்திட்டு கொண்டு இருக்கிறாரு. அவர்களோட பயோகிராஃபியை நான் வந்து படித்துக் கொண்டிருந்தேன். அவங்கள ஒரு இதில் படித்து பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, அவங்க வந்து கிரீக்கில் இருந்து மைக்ரேட் ஆகி ஆஸ்திரேலியாவுக்கு போனவங்களாம். அப்போ அந்த அவங்க இப்போ வந்து அவங்களுக்கு 50 வயது. அப்போ 50 வயதுக்கு முன்னதாக ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் சொசைட்டி, மைக்ரன்ஸை வந்து இவ்வளோ ஓப்பனாக வந்து வெல்கம் பண்ணலை. இப்போவுமே நியூசிலாண்டை காட்டிலும் ஆஸ்திரேலியா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுன்றாங்க. பட் ஆஸ்திரேலியா வந்து அந்த காலத்தில் மைக்ரன்ஸை வெல்கம் பண்ணாத ஒரு சூழ்நிலையில் கிரீக்கில் இருந்து அவங்க சின்ன குழந்தையாக வந்து மைக்ரேட் ஆகி அந்த ஊருக்கு வந்து கொஞ்சம் பிறந்த கொஞ்சம் நாளாக மைக்ரேட் ஆகி வந்தாங்களாம். அப்போ அவங்கள வந்து வைக்க வைக்கும் புதுமையாக ஆஸ்திரேலியா சொசைட்டி வந்து அவங்களை நடத்துச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களா, இருக்கிறதுலே ஒரு மோசமான ஒரு சபப்பில் அங்கே இருக்கக்கூடியதுலேயே ரொம்ப போரஸ்டும் ரவுடிஸும் மோசம் இருக்கக்கூடிய போரஸ்ட் ஸ்கூல்ஸும் இருக்கக்கூடிய ஒரு சபப்பில் தான் அவங்க வந்து வளர்ந்தார்களாம். அந்த சூழ்நிலையில் வளர்ந்து கொண்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவங்க போன ஸ்கூலில் இருந்து எல்லாமே மோசமான ஒரு சூழ்நிலையில் அவங்க வீட்டில் படுக்கிறக்கோ வீட்டில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ராப்பராக இருக்காதான். அப்போ அவங்க சொன்னாங்க, 3 வயதுலேருந்து 12 வருடங்களாக 4 ஆண்களால் அவர்கள் வந்து ரொம்ப துன்புறுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தன்னோட லைஃப்பை வந்து அவர்கள் வளர்ந்து கொண்டு தாங்க. சின்ன வயசில் 3 வயதுலேருந்தே அவர்கள் வந்து பல விதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து அவங்க வந்துக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்க, இதோடு கூட இருந்து ஒரு நாள் தேவன் அவர்களோடு கூட இடைப்பட்டாராம். தேவன் அவர்களோடு கூட இடைப்பட்டு அவர்கள் வந்து எப்படியாவது மேலே வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவர்களுக்கு தேவனுக்கு தன்னோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இனிமேல் நான் வந்து பழையதை நினைத்து கொண்டிருக்க மாட்டேன். Won't be hanging on to the past. What I'll be looking forward is for the future because God has called me to do some job. ஆண்டவர் என் கையில் ஒரு தாளந்தை என்ன நம்பி ஒப்புவித்திருக்கிறார். கடந்து சென்ற தேவன் வந்து திரும்ப வரப்போகிறார். அதுக்கு முன்னதாக இந்த உலகத்தில் நான் ஏதாவது ஒரு காரியம் அவருக்காக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அதிகமாக ஓட ஆரம்பிச்சாங்களாம். தான் பழசு எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஃபோக்கஸோடு கூட அவங்க ஓடிக்கொண்டிருந்தார்களாம். அவங்க ஓடிட்டு இருக்கிறப்ப ஓடிட்டு தான் இந்த A21 ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ஆரம்பித்திருந்தார்களாம். ஆரம்பித்து அதுக்கப்புறம் பல வருடங்கள் அவங்களுக்கு 30 வயசுல வந்து அவர்கள் வந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். நல்லா வாழ்ந்துட்டு இருந்து சந்தோஷமா அவங்க கணவரோடு கூட அந்த ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் அவங்க வீட்டில் இருந்திருக்கும் இருந்து வீட்டில் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு தம்பியும் அண்ணனும் ஞாபகம் இல்லை, அவர் இருந்தாராம். அவர் வந்து திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணாராம், ஃபோன் பண்ணி சொன்னாராம். அவங்க அப்பா இருந்துட்டாங்க, அவங்க அம்மா வந்து தனியாக ஒரு வீட்டில் இருக்காங்க, இவங்க கணவரோடு கூட இன்னொரு வீட்டில் இருக்காங்க, அண்ணனும் தம்பியும் வேற இடத்துல இருக்காங்க. அப்போ வந்து ஃபோன் பண்ணாராம். ஃபோன் பண்ணி அந்த தம்பியோ அண்ணனோ வந்து சகோதரன் வந்து அந்த கார்னரில் வந்து அழுதுகொண்டே இருந்தாராம். தேம்பி அழுதாராம். அப்போ இவங்க கேட்டாங்களா, ஏன் அழுற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, எனக்கு இத்தனை வருடங்களுக்கு பின்னதாக எனக்கு ஒரு உண்மை தெரிய வந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஐ ஆம் அன் அடாப்டட் சன், நான் வந்து பெற்றோருடைய சொந்த குழந்தை கிடையாது, நான் வந்து தத்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னாங்களாம். அவங்க சொன்னாங்க, நீ கவலையப்படாத, நீ இது கண்டிப்பாக இருக்காது, எங்கே நீ மிஸ்டேக் பண்ணிவிட்டு எங்கே பார்க்குற அப்படின்னு சொன்னேன். இல்லை, நான் சோஷியல் செக்யூரிட்டிஸ் டிவிஷனில் எங்கேயோ நான் போய் கேட்டேன், அங்கே போய் கேட்குறப்ப தற்செயலாக எனக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் படி வந்து நீ அடாப்டட், நீ வந்து தத்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தைன்னு சொல்லி நான் சொல்லிட்டாங்க அப்படின்னு நொந்து போய் என்ன பண்ணாங்களா, இது தப்பாக இருக்கும், இது கண்டிப்பாக சரியா இருக்காது, வா நம்ம ரெண்டு பேரும் அம்மாட்ட கிளம்பி போகலான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போனாங்க. இவங்க அவங்கள வர சொன்னாங்களே, இவங்களும் போனாங்களே, இவங்க போகிற முன்னாடியே சகோதரன் அவங்க அம்மா கிட்ட போயிட்டாரா, ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது போய் கேட்டால் அவங்க அம்மா சொன்னாங்க, ஆமாம் உண்மை, நீ வந்து தத்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தைன்னு சொல்லி அந்த சகோதரன் நொறுங்கி போனாராம். அப்போ இவங்க போய் அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னாங்களா, அவங்க அம்மாவும் ரொம்ப அழுதாங்களாம். அப்போ இவங்க சொன்னாங்களா, சரி வாங்க இவ்வளோ நாள் கழிச்சு இந்த உண்மை தெரிய வந்துருச்சு, வாங்கம்மா போகலாம் காஃபி சாப்பிடலாம்னு போகிறோம். அவங்க சொன்னாங்களா,
அரை உண்மையை தெரிஞ்சுக்கிட்டியாமா, தெரிஞ்சதை தெரிஞ்ச முழு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆமான்னு சொன்னாங்களா, நீயும் தத்தெடுக்கப்பட்டவனா அப்படின்னு. அப்போ இவங்க முன்னா விருதியை வந்து ரொம்ப நொறுங்கி போயிடுச்சான், அவன் வந்து ரொம்ப இருதயம் நொறுங்கி போயிடுச்சான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அவங்க சொன்னாங்க, பட் ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுது அது பலப்பட்டவர்களாக, ஷி வாஸ் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் த லவ்லி பேரண்ட்ஸ் தட் ஷி ஹேட். அவர் லோடு கூட இருந்து அவர் பெற்றோர் வந்து வளர்த்தெடுத்த அந்த முறையும், அந்த பெற்றோர் அவர் லோடு கூட இருந்து அந்த கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலையும் விட்டுவிடாத படிக்க அந்த குழந்தைகளை கஷ்டப்பட்டு வளர்த்தின ஒரு சூழ்நிலையும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா. அவர் போயிட்டாங்களா, போனதுக்கப்புறம் அவங்க நினைச்சாங்களா, சரி என்னுடைய பயாலஜிக்கல் பேரண்ட்ஸை நான் தேடி போய் என்னென்னு நான் பார்க்க தான் போறேன், யார் தான் என்னுடைய உண்மையான பேரண்ட்ஸ்னு. ஸோ ட்ரேசஸ் பேக் டு கிரீக் கிரீஸ். அப்போ கிரேக்க தேசத்துக்கு அவர்கள் வந்து போனார்களாம். அங்கே போய் எங்கெங்கயோ போய் எப்படியோ அந்த இடத்துல பர்த் டாக்குமெண்ட் வந்து அவங்க எடுத்துட்டாங்க. அவங்களோட பர்த் டாக்குமெண்ட் வந்து எடுத்துனா அந்த பர்த் டாக்குமெண்ட்ல அவங்க போடப்பட்டிருந்தா குழந்தையோட பேர் வந்து அன்னேம். குழந்தையோட பேர் வந்து அன்னேம். ஏன்னா பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே, அப்போ அவங்க சொல்றாங்க பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே டாக்குமெண்ட் சேஸ் அன்னேம். ஆனால் நான் வந்து என் தாயின் கர்ப்பத்தில் உருவாகணும்னே என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் வந்து என்னை தெரிந்து கொண்ட தேவனாக இருக்கேன். அவர் எனக்கு பேர் சுட்டி இருக்கிறார். அந்த உலகத்தில் யாராலும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. பிகாஸ் இந்த தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்னதாகவே அவர் என்னை பேர் சொல்லி அழைத்த தேவனாக இருக்கிறார். அன்னேம்டு டாக்குமெண்ட், அன்னேம்டு டாக்குமெண்ட். அதுக்கப்புறம் நேராக போனாங்களாம். சரி இதோட கூட எங்கே போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து அவங்க அடாப்ஷன் சர்டிஃபிகேட், அடாப்ட் பண்ண சர்டிஃபிகேட்ல போய் எங்க இருக்குன்னு சொல்லி அடாப்ஷன் சர்டிஃபிகேட்டை தேடி போய் பார்த்தாங்கன்னா அடாப்ஷன் சர்டிஃபிகேட்ல வந்து ரீசன் ஃபார் அடாப்ஷன் ஒன்று போட்டிருப்பாங்க. எதுக்காக வந்து தத்தெடுத்து கொடுத்தார்கள், அங்கே போடப்பட்டிருந்தது தான் அடாப்ஷன் ரீசன்ல வந்து அன்வான்ட், திஸ் இஸ் அன் அன்வான்ட் சைல்ட், அன்னேம்டு சைல்ட், அன்வான்ட் சைல்ட், அன்னேம்டு சைல்ட், அன்வான்ட் சைல்ட். பட் அந்த அன்னேம்டு சைல்டுக்கு யார் பேர் கொடுத்திருந்தா, தேவன் பேர் கொடுத்திருந்தவராக இருந்தார். அன்வான்ட் சைல்டு யாருடைய பிள்ளையாக இருந்தது, அது தேவனுடைய பிள்ளையாக இருந்தது. அப்போ நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் அவர்கள் A21 அந்த கேம்பெயின் ஆரம்பிக்கும் பொழுது அவங்க போய் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணாங்களாம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணி, ஏன்னா அவனுடைய வாழ்க்கை தெரிஞ்ச உடனே அவங்க அந்த கேம்பெயின் ஆரம்பிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஹஸ்பண்டோடு கூட. அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணுறோமோ அங்கே சொன்னாங்களாம், அந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டை ரிஜெக்ட் ஆகி வந்து தான் அதில் கொடுத்துருந்தாங்களா, பிகாஸ் யூ ஆர் நாட் குவாலிஃபைட் டு ஒர்க் இன் தட் ஏரியா. நீ அந்த இடத்துல வந்து குவாலிஃபை ஆகலை, ஸோ யூஆர் அன்குவாலிஃபைட் பர்சன் டு ஒர்க் இன் தட் ஏரியா. ஸோ யூ ஆர் அன் அன்நேம், அன்வான்ட், அன்குவாலிஃபைட் பர்சன். பட் ஆண்டவர் இன்றைக்கி என்ன பண்ணினார், அவர்களை வந்து மைட்டி, ஹி இஸ் யூசிங் த மைட்டிலி. இன்றைக்கி ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு உலகத்திலேயே இந்த ரன்னிங் த பிகஸ்ட் டிராஃபிக் ஹியூமன் டிராஃபிக் ஆர்கனைசேஷன், தடுத்து நிறுத்த ஆர்கனைசேஷன் அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அநேக இடங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளும் சாட்சிகளும் எடுத்து பகிர்ந்து கொள்கிற ஒருவராக இருக்கிறார்கள். ஸோ நம்ம போக்கு சாக்கு போக்கு சொல்வதற்கு நம்ம இடமே கிடையாது. இன்னைக்கு அப்படி ஒவ்வொருவரும் கடந்து சென்றிருக்கிற பாதை எப்படியோ இருக்கிறது. அப்படி இருக்கும்போது லெட் அஸ் கம் அவுட் ஆஃப் தட், லெட் அஸ் லெட் டேக் த பாஸ் பிஹைண்ட். போனா போகுது, லீவ் த பாஸ் பிஹைண்ட். இந்த பாரை விட்டுலாம், அந்த பாரை பிடிச்சிக்கிட்டே நம்ம இருக்க முடியாது. அது தாவி 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 போனாதான் நம்ம அடுத்த இடத்துக்கு நம்ம வந்து முன்னேறி சொல்ல முடியும் என்பதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ லெட் அஸ் ஹிட் த கிரவுண்ட் ரன்னிங். நான் கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி, நான் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இங்கே பாருங்க, கிளம்பி வந்து ஓகே, அதில் நீங்கள் பாருங்க, த மாஸ்டர் டு நாட் டெல் இன் த டேட் ஆஃப் தி ஹிஸ் ரிட்டர்ன், என்னைக்கு அவர் திரும்பி வரப்போகிறார் என்பதை அந்த இடத்துல அந்த ஊழியக்காரருக்கு அந்த மனிதன் சொல்லவில்லை. அதே போல தான் சோடஸ் ஜீசஸ், ஹிஸ் லெஃப்ட் அஸ் அண்ட் ஹீஸ் நோட் டு கம் பேக் ஒன் டே, நன் ஆஃப் அஸ் நோ வென் ஹீஸ் நோட் டு கம் பேக். என்றே இந்த இடத்துல அவர் வரப்போகிறார் என்பது நாளைக்கையும் நாளையும் என்னுடைய தேவனை தவிர வேறு யாருக்குமே தெரியாது என்று வேதத்தில் அங்கே போடப்பட்டிருக்கிறது. தேவர் சீரியஸ் கான்சிக்வன்சஸ். 5 தாளந்து கொடுத்தவனுக்கு 2 தாளந்து கொடுத்து திருப்பி எடுத்துகிட்டு வந்தவங்களுக்கு எவ்வளவு ஆண்டவர் கனப்படுத்தினாரோ அதே போல பிட்டு பெற்றிருந்த மனிதனுக்கும் சில கான்சிக்வன்சஸ் இருந்தது. 28-29 வசனத்தில் பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணினார், அந்த மனிதனை கடிந்து கொண்டதோடு கூட நிறுத்தாம முதலாவது கான்சிக்வன்ஸ், ஹி லாஸ்ட் ஈவன் த ஒன் டேலண்ட் தட் ஹி ஹட் பீன் இன்ட்ரஸ்டட் வித். அவனுக்கு கிடைச்சது ஒரே தாளந்து, 28-29 அவன் இடத்துல இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவன் இடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இருக்கிற ஒரே தாளந்தையும் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து அவர் பிடுங்கி கொண்டு போய் கொடுத்துட்டார். 10 தாளந்து உள்ளவன் கொடுத்துட்டார். கான்சிக்வன்ஸ், இருந்த ஒரே தாளந்து. இதெல்லாம் ராபின் ஹூட்டா, இல்லாதவங்கள்ட்ட எடுத்துக்கொண்டு போய் இருக்கிறவங்கள்ட்ட எடுத்துக்கொண்டு போய் இல்லாதவங்கள்ட்ட கொடுக்குறதுனோ, வாட் காட் இஸ் ட்ரைங் டு டூ சேவ் ஒரு ஹியர் சிம்பிள் பிரின்சிபல் இன் லைஃப், இஃப் யூ டோன்ட் யூஸ் இட் யூ வில் லூஸ் இட். ஆண்டவருக்கு தாளந்து உபயோகப்படுத்த முடியாத படிக்க நம்ம விடுவோம்னு சொன்னா, வி வில் சிம்பிளி லூஸ் இட். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் வாட் காட் இஸ் ட்ரைங் டு சே ஹியர். கொடுக்கப்பட்டிருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணலைனா, காலங்கள் கடந்து செல்கிறது, அந்த பஸ் வரப்போகிறது, ஹி ஸ்டில் கோ டவுன் டு அன் எக்ஸ்பயர் டிக்கெட், வி வில் லூசிங் எவ்ரி திங் தட் வி ஹேவ். அங்க அதுதான், இட் இஸ் திஸ் பாயிண்ட் பிளாங்க். கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு, நீங்க பாருங்களேன், ஒரு இப்ப நான் யாரோ ஒருத்தருக்கு இப்ப நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து இப்ப ஜெய் பிரதர் இருக்காரு, ஜெய் பிரதருக்கு நான் ஊர்ல இருந்து ஒரு ஷர்ட்டை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், கொடுக்க போறதுல பிரதர், ஆனா கொடுக்குறேன் ஜெய் பிரதருக்கு நான் ஒரு ஷர்ட்டை கொடுக்குறேன். நான் கொடுத்தா என்ன பண்ணுவேன், அடுத்த வாரம் சர்ச்சு வரப்ப என்ன எதிர்பார்ப்பேன், என் ஷர்ட்டை வந்து அவரு போட்டுட்டு வராருன்னு எதிர்பார்ப்பேன். ஒரு வாரம், 2 வாரம், 3 வாரம், 4 வாரம் வரலன்னு சொன்னேன்னா எனக்கு மனசு என்னப்படும், சந்தோஷப்படுமா, எனக்கு கஷ்டப்படும். அடுத்த வாட்டி ஷர்ட் வாங்குறப்ப அவர் வாங்க ஞாபகம் வருமா, எனக்கு வராது. ஒரு சாதாரண ஷர்ட்டுக்கே அது பிரயோஜனப்படணும் அப்படின்னு எதிர்பார்த்தோன்னு சொன்னா
ஆண்டவர் வந்து எனக்கு உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தாளந்துகளை கொடுத்திருக்கும் பொழுது அந்த தாளம் தேவனுக்கென்று ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேவனுக்கென்று பிரயோஜனப்படணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்க மாட்டாரா? ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் லைஃப் அண்ட் டெத். When God has given such an opportunity, we need to use it. We need to use it. நீங்க பாருங்க, இதனால தான் மத்தேயுவின் புத்தகம் 21:43 மத்தேயு 23:43 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் அவர் சொன்னது யார்கிட்ட சொன்னாரு? பெரிய 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 ஆசாரியர்கள் எடுத்து அந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்கிறார். வேதத்தை கட்டறிந்தபடிதர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்கிறாராம். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். புறஜாதியான நானும் உங்கள் ரட்சிப்பை நம்ம அப்படித்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது கான்சிக்வன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 நீங்கள் பாருங்கள். இதை 29 உள்ளவனவன அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவனம் இல்லாதவன் இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். 30 பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். ஸோ இரண்டாவது கான்சிக்வன்ஸ், நாட் ஒன்லி டிட் ஹி லூஸ் த ஒன்லி டேலண்ட், ஹிஸ் மாஸ்டர் கால்ஸ் ஹிம் அன்ப்ராஃபிட்டபிள் சர்வன்ட். என்ன சொல்றாரு? பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் சொல்லி அந்த இடத்துல அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெயரை பார்க்கலாம். அவனை எங்க கொண்டு போய் போடப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது, அங்கே வந்து இவனை புறப்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும்னு சொல்லி. ரொம்ப ஹார்ஷான பனிஷ்மெண்ட்டா இல்லை? அவன் என்ன பண்ணிட்டான்? கொடுக்கப்பட்ட தாளந்தை உபயோகிக்கல. ஹார்ஷான பனிஷ்மெண்ட்டா இல்லை? பட் திஸ் இஸ் வாட் ரெவலேஷன் 21:8 மீன்ஸ். இது எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் வாட் ரெவலேஷன் 21:8 மீன்ஸ். வெளிப்படுத்தலின் அதிகாரம் 21:8 அது சொல்லுகிற பயப்படுகிறவர்கள் அவ்வசுவாசிகள் அருவறுப்பானவர்கள் இரண்டாம் மரணமாகிய அக்னியின் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இங்கேயும் அதுக்கு குறும்பான இரலிலே அந்த மனிதன் வந்து தள்ளப்பட்ட ஒரு காரியத்தை வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் புடி பேசிவிட்டு ஆண்டவர் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அது டைம் ஆயிடுச்சுங்கன்னா நான் சீக்கிரமா முடிக்கிறேன். அதுக்கு பின்னாடி இந்த 25 30 வசனத்தோட இது முடிகிறது. 31:46 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை வந்து சொல்லிக்கிறார். இரண்டு விதமான ஆடுகளை குறிக்கிறார், ஒன்று செம்மறியாடு, இன்னொன்று வந்து வெள்ளாடுன்னு சொல்லி இரண்டு விதமான ஆடுகளை அந்த இடத்துல பிரிக்கிற ஒரு காரியத்தை வந்து பார்க்கலாம். 31:33 அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனாவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல் அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார் சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஸோ கடைசி காலத்தில் ஆண்டவர் வந்து வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் பிரிக்க தான் போகிறார். வலது பக்கத்தில் செம்மறியாடுகளையும் இடது பக்கத்தில் வெள்ளாடுகளையும் நிறுத்துவேன்னு சொல்கிறார். அண்ட் தெர் ஆர் டூ டைப் ஆஃப் கோட் அண்ட் ஷீப் இஸ் ஆன் அண்ட் தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் பேர்டிங்ஸ். அவர்கள் இரண்டு பேருக்கும் கொடுக்கும். 34 வசனம் சொல்கிறது, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசி. இடது பக்கத்தை பார்த்துருக்கிறவங்களுக்கும் ஒரு வேடிக்கு வருது. 41 வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திரைய அக்னியிலே போங்கள். ரெண்டு வேடிக்ட்டு நீங்க சொல்ல பார்த்து பார்க்கலாம். ஒன் வில் பி எ கிரேட் வேர்டிக்ட், another one is a very depressing verdict. இரண்டு பேருக்கு இரண்டு விதமான தீர்ப்புகள் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த நான் செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய திறமைக்கு தக்கதாக நம்மளால் என்ன முடியுமோ, நம்முடைய திறமைக்கு மேலாக நமக்கு கொடுக்குற ஒரு தேவனே கிடையாது. நமக்கு என்ன முடியுமோ அதுக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொருவருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்துருக்கிறார், டேலண்ட்ஸை கொடுத்துருக்கிறார். பழைய காரியங்களை எண்ணிக்கொண்டு இல்லைனா நம்ம கம்ப்ளசன்ட் லைஃப் ஸ்டைல் வாழ்ந்து கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் இதோடு கூட போதும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, நான் டிக்கெட் வாங்கிட்டு அதனால் எப்படினாலும் பஸ் வரணும் நான் ஓட் பண்ணிடுவேன் நினச்சிக்கிட்டு நம்ம வந்து கம்ப்ளசன்ட் லைஃப் ஸ்டைல் வாழ்ந்து கொண்டு இருந்தோம்னால் இந்த ஒரு விஷயம் நம்ம இந்த தாளந்துகளை கொடுத்து ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை வந்து நினைத்து பார்ப்போம். அன்றைக்கு இரண்டு பேர் மூன்று பேர் இருந்தார்கள், 5 2 அவர்களுக்கு திறமைக்கு தக்கதாக ஆண்டவர் கொடுத்தா ஒரு தாளந்துகிட்ட இருந்து கொஞ்சம் தான் எதிர்பார்த்திருப்பார். ஆனால் அதை கூட வேலை செய்யாத பிடிக்க ஒழித்து வைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார், அவனை வந்து ஹி கால்ட் மேன் அப்பிரயோஜனமற்ற ஒரு ஊழியக்காரன், பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை வந்து பார்க்கலாம். இந்த மாலை வேலை நம்ம ஒவ்வொருவரும் நம்ம எல்லாமே தாழ்த்தி தேவனோட சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்ன காரியத்துக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் நம்பி நீங்கள் இந்த பொறுப்பு கொடுத்துருக்கீங்களோ, நீங்கள் போயிருக்கீங்க ஆண்டவரே, நீங்கள் நிச்சயமாக திரும்பி வர போறீங்க, நீங்கள் திரும்பி வர காலம் முடிய நமக்காக ஓட நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். லெட்டஸ் கெட் த கிரவுண்ட் ரன்னிங். தேவன் நம்மோடு கொடுத்து நம்ம ஆசீர்வதி.
தர்மியான மாலைகளில் தேவன் நம்மோடு பேசி இருப்பதனால் தேவரீதமுடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். நம் அடிக்கடி பேசுகிற வார்த்தை உண்டு, இதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் நம் தேவாதி தேவர் ஒருவரே. இந்நாளிலும் தேவனுடைய வார்த்தை நம் மத்தியிலே கடந்து வந்து தொடர்ந்து நம்மளை பலப்படுத்தி ஓடும்படியாக தேவன் கிருபை கொடுத்திருக்கின்றார். அருமையாக 5 தாலாந்துகள் 2 தாலாந்துகளை வாங்கினவன் அதை சரியாக உபயோகித்து தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும்படியாக, அவருடைய சந்தோஷத்திலே பிரவேசிக்கும்படியாக ஒரு பெரிய கிருபையை பெற்றுக் கொள்கின்றார். 1 தாலாந்தை பெற்றவனோ பயத்தினால, சோம்பேறித்தனத்தினால, பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் பெயர் வாங்கி புறம்பே தள்ளப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய வாயாலே கூறப்பட்ட வார்த்தையா இருப்பதனால் நம் கடந்த வாரத்தில் பார்த்த வார்த்தையின்படி உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக எடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசு எப்படி வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் வருவார் என்று வேதம் கூறுகிறது. என் ராஜா வருவதற்கு முன்பதாக ஆண்டவரே, கோதுமைகளையும் பதர்களையும் பிரிக்கும்படியாக ஒரு காலம் வருகிறது. கோதுமை மணிகளை களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதர்களையோ சுட்டெரிப்பார் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் பதறா இல்லாதபடி, பிரயோஜனமற்ற ஆண்டவரே ஊழியக்காரனா இல்லாதபடி, சோம்பேறித்தனமின் வாழ்க்கையில கடந்து வராதபடி, நான் எந்த காரியத்தை செய்வதற்கும் பயம் வராதபடி, இன்றைக்கு ஆராதனையில் தேவன் இடைப்பட்டது போல அந்த தேவனை அழைத்து இதுவரை நடத்தி இருக்கிறார், இனிமேலும் நடத்த வல்லவராய் இருப்பதனால் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நாம் ஒரு விசை அவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க போகிறோம். தகப்பனே, நீர் கிருபையாய் கொடுத்த இந்த சாயங்கால வேளைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் ராஜாதீன் ராஜா நீர் வர இருக்கிற தேவனாய் இருப்பதனால் உம்முடைய வருகையை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளாக எங்கள் வாழ்க்கையில் நீர் கடந்து வந்ததுக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா, அருமையான சாயங்கால வெளியில கூட உம்முடைய வார்த்தை பலமாக எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததனால் பின்னான காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து பவுல் சொன்ன வண்ணமாக முன்பாக எங்களுக்காக வைத்திருக்கப்பட்ட அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாக நான் ஆசையாய் தொடர்கிறேன் சொன்னானே, அப்படியாக என் உள்ளத்திலே ஆண்டவரே அந்த ஆசை விருப்பம் கடந்து வரும்படியாக, எஜமானியர் வரும்போது நான் வெறும் கையோடு நிற்காதபடி உமை எதிர்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே கிருபதாரம் ஆண்டவரே, நீர் வருகிற சத்தங்களை கேட்டு நாங்கள் ஒளிந்து கொள்ளாதபடி என் தகப்பனை உமக்கு முன்பாக வரத்தக்கதாக, நீரை உம்முடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்கும்படி எங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உம்முடைய சமூகத்தில் இந்த மாலவில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். என் தேவரின் பலத்தினால் இடைக்கட்டுவீராக, வல்லமை கடந்து வருவதாக, என் தேவனுடைய சமாதானமும் கிருபையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிபூரணமாக மூடிக்கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன். வரை தடைப்பட்ட பிள்ளையோடையும் இந்த உடைய சமாதானமும் கிருபையும் இருப்பதாக, வேலை சேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய பாதுகாப்பும் கிருபையும் ஞானமும் வழிநடத்தலும் எப்போதும் இருக்கும்படியா நான் இயேசுவே உடைய உன்னதமான நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். தயவு கடந்து வரட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரே பரலோக ஞானம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா, என் தேவனுடைய கரம் போக்கிலும் வரத்திலும் பிள்ளை கூட இருக்கும்படி என ஆசீர்வதிக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளையும் அன்பு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த மாதத்திலும் ஆண்டவரே இந்த 4 வாரங்களும் எங்களோட கூட இருந்து வழிநடத்தி கையின் பிரயாசங்களை வாய்க்க செய்கிற கர்த்தர் நீராய் இருந்ததனால் உமக்கு நன்றியடை சொல்கிறோம். எங்கள் கைகளை நெகிழ விடாதபடி உமக்கு முன்பாக ஆண்டவரே உயர்த்தும்படியாக, ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக நீ பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய மாத்துக்காக காத்திருக்கிறோம். எந்த வார்த்தைகளை கொடுத்து திடப்படுத்த சித்தமா இருக்கிறீரோ என் தேவன் நீர்
கடந்து வந்து பலப்படுத்தும்படியை நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் எங்களை வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து என்ற வல்லமை உள்ள மகிமை உள்ள கிருபை உள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமே. இதற்கு ஒத்தாற் போல வந்து லூக்கா லூக்கால வந்து ஒரு பத்து
இதே இதை வந்து 10 தாளந்துகளை கொடுத்து உருவுக்கால வந்து இதற்கு ஒத்தாற்போல் இன்னொரு இதுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல வந்து அந்த மனிதன் வந்து ராஜா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் வந்து ஒரு பிரபு வந்து ராஜ்ய பாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக சென்றார் என்று போடப்பட்டிருக்கிறது. 15 வசனத்துக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுகிறார், அவரோட 3 ஊழியக்காரர்களை கூப்பிட்டு 3 ஊழியக்காரர்கள் விதமாக வசமாக தன்னோட முழு ஆஸ்தியை அவர் வந்து ஒப்பு கொடுத்து அந்த மனிதன் கடந்து செல்கிறார். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறதை நம்ம வந்து பார்க்கலாம். அங்க போன உடனே வந்து அங்க இருந்த அந்த அவர் போயிட்டு திரும்பி வருவதற்கு முன்னதாக வந்து முதல் 5 தாளந்தை பெற்ற மனிதனும் 2 தாளந்தை பெற்ற மனிதனும் என்ன பண்ணிடுறாங்க, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளந்தை வந்து டபுள் ஆக்கிடுறாங்க. 10 தாளந்தாகவும் 4 தாளந்தாகவும் அவங்க வந்து டபுள் பண்றாங்க. ஆனா அந்த முதலாவது தாளந்தை அந்த கடைசியாக ஒரே ஒரு தாளந்தை பெற்ற ஒரு மனிதன் வந்து அதை என்ன பண்ணுகிறார், அந்த இடத்துல கொண்டு போய் நிலத்தை தோண்டி அந்த இடத்துல வந்து புதைத்து வைத்து விடுகிறார்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப நாட்களுக்கு பின்னதாக சொன்னதுபடி அந்த மனிதன் வந்து அந்த இடத்துல இருந்து திரும்பி வருகிறார். திரும்பி வந்து கணக்கு கேட்கிறார், நான் கொடுத்த தாளந்துக்கு கணக்கு கொடுங்கன்னு கேட்கிறப்போ இந்த முதல் 2 பேரும் வந்து அவர்கள் பலன்களை வந்து கணக்காக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 3 மனிதன் கிகம்ஸ் எம்டி ஹேண்டட், வெறும் கையோடு கூட அந்த இடத்துல வருகிறார். முதல் 2 பேருக்கு வந்து அந்த மனிதன் வந்து ஒரு அவங்க 2 பேர்த்தையும் ஹானர் பண்றதை பார்க்கலாம். 3 மனிதனையோ வந்து ஹி கெட்ஸ் கண்டம்ட், 3 மனிதன் வந்து கண்டமனப்படுகிறது. இதுதான் ஸ்டோரி. இந்த 14 மத்தேயு 25 அதிகாரம் 14 30 வசனங்களுக்குள்ளாக ஆண்டவர் சொல்லுகிற அந்த ஓமையின் சுருக்கம் வந்து இதுதான். இவ்வளவுதான் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை வந்து பார்க்கலாம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதோட பேக்ட்ராப் எந்த சூழ்நிலையில ஆண்டவர் இந்த ஓமையை அவர்களோடு கூட சொல்லுகிறார் என்று பார்த்தோம்னு சொன்னா, இது சொல்லி சில வாரங்களுக்கு உள்ளதாகவே இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஜேர்னி எடுக்கிறாரு, கரெக்ட் தானே? ஒலிவு மலையில ஆண்டவர் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு சென்று விடுகிறார். அப்போ ஹி இஸ் கோயிங் ஃபார் த லாங் ஜேர்னி. அப்ப சொல்லுகிறார், நான் எப்படி போறேனோ அதே போல நான் இந்த இடத்துல திரும்பி வருவேன்னு சொல்லி சொல்லிட்டு போறதை பார்க்கலாம். அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதனால் கொஞ்சம் சாப்டர்ஸ்க்கு முன்னாடி சில அதிகாரங்களுக்கு முன்னாடி அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறார் டிசைபிள்ஸ். நான் அந்த உலகத்துல இருக்க மாட்டேன்ப்பா, நான் போயிடுவேன், நான் போனதுக்கு பின்னதாக சாரி நான் போயிடுவேன் கடைசி காலங்களை குறித்து அதிகமாக தான் மத்திய 24 அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கடைசி காலங்களில் நடக்க போகிற சம்பவங்களை அந்த இடத்துல போடப்பட்டிருக்கும். கடைசி காலத்துல புடிதான காலங்கள் ஒருவர் ஒரு தீர்வு மாவரைக்கிறதுல எந்திர அரைக்கிற ஒருவர் விடுபட்டு போவார், இன்னொருத்தர் எடுபட்டு போவார்ங்கிற அநேக காரியங்களை குறித்து அந்த இடத்துல 24 அதிகாரத்துல கடைசி காலங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லிவிட்டு 25 அதிகாரத்தோட துவக்கத்துல அவர் வந்து என்ன சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும், அதாவது 10 கன்னிகைகளை குறித்து இங்க பேசப்பட்டிருக்கிறது. 10 கன்னிகைகளை அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா, நான் கிளம்புறேன், புடிதான காலங்கள் வரும், நான் கிளம்பி நான் திரும்பவும் வர்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த உலகத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத அந்த இடத்துல சொல்லிவிட்டு முடிவுல என்ன நடக்கும்ங்கறத சொல்லி ஆண்டவர் வந்து முடிக்கிறார். சோ அதுதான் 24 அதிகாரம் 25 அதிகாரம். சோ நான் கடந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றதுக்கு பின்னதாக நான் இந்த உலகத்துக்கு திரும்பி வரும் வரைக்கும் உலகத்துல நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னதுதான் அந்த பகுதி. மீதி எல்லாம் வந்து 24-25 அதிகாரத்துல மற்ற பகுதிகளில் அது ஒளிந்திருக்கிறது. சோ அவர் சொன்னது வந்து மத்திய 25 அதிகாரம் 14-30 வசனங்களுக்குள்ளாக, நான் இந்த உலகத்திலிருந்து கடந்து சென்று மீண்டுமாக இந்த உலகத்துக்கு திரும்பி வரும் வரை நீங்க என்னுடைய சீஷர்களாகிய நீங்க இந்த உலகத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க முதலாவது பாத்தீங்கன்னா இங்க அந்த மனிதன் வந்து தாளந்தை கொடுத்து சென்றார் என்று போடப்பட்டிருக்கிறது. நீங்க தாளந்தினா நம்ம அநேக வேலைகளை நம்ம என்ன பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அநேக இன்டர்பிரிட்டேஷன்ஸ்ல என்ன சொல்றோம், நம்மளோட டேலண்ட், ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு டேலண்ட கொடுத்திருக்கிறார். அது ஒரு வகையான இன்டர்பிரிட்டேஷன். ஆனா இதுல நீங்க பாத்தீங்கன்னா லிட்ரலி வந்து அது வந்து ஒரு வகையான மணி தான் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே இந்த காலத்துல ஈக்குவல் பாத்தீங்கன்னா ஒரு தாளந்து வந்து 20 வருட சம்பளம் ஈக்குவலா. அப்ப இன்னைக்கு வந்து மீடியன் சேலரி நியூசிலாண்ட்ல வந்து 46,000-47,000 டாலர் வந்து மீடியன் சேலரி. $50,000 கணக்கு வச்சிங்கன்னு சொன்னா ஒரு தாளந்து வந்து $1,000,000. ஒரு மனிதன் இடத்துல $1,000,000 கொடுத்து நான் திரும்பி வர்ற வரைக்கும் அந்த $1,000,000 நீ என்ன பண்ணுவேன், ஒரு மனிதன் 5 மில்லியன் கொடுக்கிறார், இன்னொரு மனிதனிடம் $2,000,000 அவர் கொடுத்து செல்கிறார் என்று நீங்க வச்சு பார்க்கலாம். அதாவது எசென்ஷியலி அது வந்து தாளந்தை நீங்க மணியா எடுக்கலாம், தாளந்தா எடுக்கலாம். பட் வாட் இஸ் த கிரக்ஸ் ஆஃப் த மெசேஜஸ், காட் இஸ் கிவன் தெம் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த உலகத்துல விட்டு நான் கடந்து சென்று மீண்டுமாக இந்த உலகத்தில் திரும்பி வரும் வரை உங்களுக்கு நான் கொடுப்பது ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்க, இதுதான் வந்து ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிற ஒரு அழகான ஒரு மெசேஜாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த வசனங்களில் 4 முக்கியமான காரியங்களை இன்றைய தினத்துல நான் பார்த்து இன்று முடிக்க நான் விரும்புகிறேன். முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 25 அதே அதிகாரத்துல 16 வசனமும் 17 வசனத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போ 16-17 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான், அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளத்தை சம்பாதித்தான் என்று வேதத்துல போடப்பட்டிருக்குது. முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா there is no gain if there is no pain.
ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல என்னையும் உங்களையும் படைக்கும் பொழுது, எஸ்பெஷலி சீஷர்கள் இல்ல ஆளு த ஹியூமன் ஹியூமன் கைண்ட் ஆண்டவர் அந்த உலகத்துல படைக்கும் பொழுது அவங்க வேலை செய்துதான் அதன் பலனை பெற வேண்டும். சும்மா உட்கார்ந்து கொண்டு எந்த ஒரு பலனையும் பெற முடியாது என்கிறது ஆண்டவர் அந்த இடத்துல அழகாக திட்டமாக சொல்லிக் கொண்டிருந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். நீங்க பூமியானது முள்ளையும் குறுப்பையும் விளைப்பித்ததுன்னு சொல்லி அதுக்கு அப்புறம் தான் ஆதான் வேலை செய்ய போனான்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். அநேக வேலைகளை நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் வந்து உலகத்துல எல்லா மனிதனை படைக்கும் பொழுது மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்து விட்டு கடைசியாக மனிதனை அவர் சிருஷ்டித்தார். ஏன்னா மனிதன் வந்து இது எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு சந்தோஷமா வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட படைத்தாருன்னு சொல்லி நம்ம எல்லோரும் வந்து அநேக இடங்களில் நம்ம பார்க்கிறோம். மனிதனுடைய கீழ்படியாமை நிமித்தமால மனிதன் வந்து சபிக்கப்பட்டு முள்ளுக்கும் பூமியிலிருந்து விளைவிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்து அவனை வந்து பண்படுத்துவதற்காக அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் மனிதனை என்னைக்கு உருவாக்கினாரோ உருவாக்கும் பொழுதே ஆண்டவரை வேலை செய்ய சொல்லி தான் சொன்னார். That is the truth. அப்ப வந்து என்னைக்கு ஆண்டவர் வந்து பாவமே அறியாத படிக்க இந்த உலகத்துல ஆண்டவர் என்னைக்கு மனிதனை உருவாக்கினார் நீங்க எடுத்து பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 2:15 எடுத்துக்கலாம். அங்கதான் ஆதாமை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 2:15 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதோ தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை என்ன பண்ண வச்சாரு, பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இது எப்ப வந்தது, மனிதன் விழுந்து போவதுக்கு முன்னதாக பின்னதாகவா, முன்னதாகவே வந்தது. ஆண்டவர் பூமியை உருவாக்கின பொழுதே மனிதனை கொண்டு போய் அங்க வைத்து அந்த இடத்துல அந்த இடத்து தேவன் வந்து ஏதேன் தோட்டத்தை பண்படுத்துகிற ஒரு காரியத்தை வந்து அன்னைக்கே ஆதாமுடைய கையில கொண்டு போய் கொடுத்தார். So human kind itself is designed to work. Unless we work, there is no reward. நம்ம வேலை செய்யாத படிக்க இருக்கோம்னா நமக்கு பலன் வந்து கிடைக்கவே கிடைக்காது. இது வந்து ஆண்டவர் உலகத்தை உருவாக்கப்படுத்தி தீர்மானித்து விட்டார். 1 Corinthians 4:12 உங்களுக்கு வரக்கூடிய எந்த மணி டஸ் நாட் கம் ஃப்ரீ. 1 Corinthians 4:12 எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபிடிக்கிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிற காரியத்தை பார்க்கலாம். ஃபுட் டஸ் நாட் கம் ஃப்ரீ, நம்ம சாப்பிடுகிற சாப்பாடு வந்து ஃப்ரீயா வராது. 2 Thessalonians 3:10 எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை செய்யாத இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று கட்டளை எதிர்பார்க்கிறது என்ன நியாயம்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா நீங்க பாருங்க,
கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தர்ப்பம் இல்லை, அந்த கொடுத்த பண்ண அந்த டேலண்ட் தாளந்துங்கிறது இங்கே வந்து பணத்தை குறிக்கிற ஒரு பொருள். அந்த கொடுத்துருக்கிற பொருள் இட் வாஸ் நாட் தேர்ஸ் ஈவன் பிஃபோர், இல்லை அது கிடைக்கவிட பதிலும் அவர்களுடையது கிடையாது, பின்னதாக எடுத்துக்கூடியது. இட் ஆல் பிலாங்ஸ் டு த மாஸ்டர். இதை குறித்து பின்னதாக நான் அடுத்த ஸ்லைட்ல போகும்பொழுது இன்னும் அதிகமாக நான் வந்து சொல்லுகிறேன். நீங்க இதுல இன்னொன்று பாருங்களேன், ஆண்டவர் வந்து சந்தர்ப்பங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை எடுத்துட்டு இந்த 5 தாளந்து 10 தாளந்தாகவும் 2 தாளந்து 4 தாளந்தாகவும் வரும்பொழுது அந்த 2 பேருக்கு கிடைக்கக்கூடிய பலன், அந்த 2 பேருக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட், அந்த 2 பேருக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு பார்த்தீங்கன்னா ஒரே ரிவார்டாக இருக்கும். பின்னாடி இருக்கக்கூடிய வசனங்களை நம்ம வந்து அதை வந்து பார்க்கலாம். இன்னைக்கு நானும் நீங்களும் வந்து அநேக விலைகளை நம்ம சொல்லிக்கிறது வந்து என்னால் ஊழியத்துக்குள்ளேயோ என்னால் சந்தர்ப்பங்களை பயன்படுத்த முடியாதபடிக்கு நான் இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னுடைய சூழ்நிலை அப்படி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கு வந்து என்ன எந்த சந்தர்ப்பங்களை என்னோட வாழ்க்கையிலும் உங்களோட வாழ்க்கையிலும் கொடுத்துருக்கிறாரோ அதற்கு தகுந்த போல தான் ஆண்டவர் வந்து நம்ம இடத்துலேருந்து வேலையை எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் போடப்பட்டிருக்கிறது அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக, அவனுடைய திறமைக்கு தக்கதாக, அவனுடைய சூழ்நிலைக்கு தக்கதாக, அவனுடைய அவன் கடந்து செல்கிற பாதைக்கு தக்கதாக, அவர்களுக்கு செய்ய வேண்டிய செய்யக்கூடிய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்தும் கொடுத்து பிரயாணப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறது. மாஸ்டர் மெஷர்ஸ் சக்சஸ் நாட் பை தி வேல்யூ ஆஃப் ஹர் ரிசல்ட்ஸ் பட் பை தி டிகிரி ஆஃப் தி எஃபோர்ட். எவ்வளவு தூரம் ஆண்டவருக்காக நம்ம அதுல 5 தாளந்து 10 தாளந்து கொண்டு வந்தனால அந்த 10 தாளந்தா 4 தாளந்தா ஆண்டவர் அங்க பார்க்கிற தேவன் இல்ல. ஆண்டவர் பார்க்கிறது வந்து எவ்வளவு தூரம் அதற்காக நம்ம பிரயாசப்பட்டிருக்கிறோம்ங்கிறத பார்க்கிற ஒரு தேவனா இருக்கிற. இதோ ஒத்தாட் போல என்னுடைய ஓன் பேரம்ல நான் சொல்றேன். ஒரு மனிதன் இருந்தாரு, ஒரு கம்பெனியோட சிஇஓ இருந்தாராம். அந்த சிஇஓ இருந்த என்ன பண்ணினார், அவர் வந்து தனக்கு வயதாகி கொண்டே போய்விட்டது. அவர் என்ன பண்ணாரு, ஓகே நான் வந்து ஒரு பெரிய ட்ரிப் போறப்பா, நான் அந்த ட்ரிப் போயிட்டு நான் திரும்பி வருவதற்கு கொஞ்ச நாள் ஆகும், அதுக்கு வந்ததை பண்ணதுக்கு பின்னதாக நான் எனக்கு பதிலாக இன்னொரு சிஇஓ வந்து நான் எடுத்து வைக்கணும், அதனால யார்கிட்ட தேட போறேன், அந்த சீஃப் எக்ஸிகியூட்டிவ் நான் வந்து நியமிக்க போகிறேன், அதனால என்னோடு கூட நீங்க இத்தனை வருஷமா வேலை செய்திருக்கிற தன்னோட ஊழியக்காரர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவர் சொன்னாரா, இதுல இருக்கிற ஒருவரை வந்து நான் சிஇஓவை செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் வந்து சொன்னாராம். ஆனா அதுக்கு முன்னதாக நான் என்ன பண்ணிக்கிறேன், உங்ககிட்ட எல்லாத்திலையும் ஒரு ரிக்வஸ்ட் நான் வைக்கிறேன். உங்க எல்லா அவர் வந்து ஒரு நர்சரியில வேலை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நர்சரியில ரன் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மனிதன் நர்சரி ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணார், எல்லாருக்கும் கையில ஒரு விதையை கொடுத்தார், சன்ஃபிளவர் சீடுன்னு வச்சுக்கோங்க. சூரியகாந்தி விதையை வந்து ஒவ்வொரு தன்னோட தன்னால சூஸ் பண்ணப்பட்ட ஒரு 10 பேரை சூஸ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேருக்கு கையில ஒவ்வொருத்தர் கையில ஒரு சூரியகாந்தி விதையை கொடுத்து விட்டு நான் வந்து போயிட்டு வர்றதுக்கு முன்னதாக இந்த சூரியகாந்தி விதையை நன்கா விளையாச்சு, யார் வந்து அழகா ஃபிளவர் பண்ணி பிளாசம் பண்ணி வைக்கிறீங்களோ அவர்களுக்கு வந்து திறமை இருக்கிறது என்று நான் தெரிந்து கொண்டு எனக்கு பின்னதாக இந்த கம்பெனியை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை வந்து நான் அவர்கள் கையில் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த மனிதன் வந்து கடந்து சென்று விட்டாராம். எல்லாரும் 10 பேரும் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன நோக்கமா இருக்கும், ஐயோ அவர் என்னைக்கு வருவாருன்னு தெரியாது, அவர் வரப்ப தயாரா இருக்கா வர டேட் அவர் சொல்லல. அந்த மனிதர்கள் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, டெய்லியும் வந்து அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சு. ஒரு பர்டிகுலர் மேன் வந்து எடுத்துட்டு போனாரு, அவர் ரொம்ப நல்ல ஒரு மனிதன். அவர் என்ன பண்ணாரு, எடுத்துக்கொண்டு போய் அவங்களுக்கு வந்து பாட்டில் கொடுத்துட்டாரு, அதெல்லாம் பாட்டில் மிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களா, அதெல்லாத்தையும் வந்து அந்த பாட்டுக்குள்ள பாட்டில் மிக்ஸ் எல்லாம் போட்டு இந்த விதையும் போட்டு டெய்லியும் ஒரு தண்ணி ஊத்துனாரு, அதுக்கு வெயில கொண்டு போய் வச்சு பார்த்தாரு, தண்ணி ஊத்துனாரு, வெயில கொண்டு போய் வச்சு பார்த்தாரு, அந்த விதை வந்து முளைக்கவே இல்லை. எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டாராம், அந்த வந்து விதை வந்து முளைக்கவே இல்லை. சிஇஓ ஒரு நாள் வந்துட்டாரு. வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் லைனப் பண்ணியிருந்தாங்க அந்த ரூம்குள்ளார, எல்லாரும் அவங்கவுங்க கொண்டாந்துருக்கு, எல்லாரும் பியூட்டிஃபுல்லான சூரியகாந்தி அழகழகா பிளாசம் பண்ற சன்ஃபிளவர் சீடை கொண்டாந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கொண்டாந்து பெருமையா காட்டினாங்களாம். இந்த மனிதனுக்கு ரொம்ப அவமானம், ஏன்னு சொன்னா ரொம்ப உண்மையான மனிதன், கஷ்டப்பட்டு உழைத்த ஒரு மனிதன். அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, பின்னாடி ஓரத்துல கொண்டு போய் ஒதுக்கி நின்று, ஐயோ இப்படி எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவருடைய நேரம் வந்தது, அவர் வரக்கூடிய டேர்ன் வந்துச்சு. அங்க வந்தோட அவர் தூக்கிட்டு வந்தாரா, தூக்கிட்டு வரப்ப இங்க என்ன இருந்துச்சு, வெறும் பாட்டு இருந்துச்சான். ஆனா அவர் சொன்னாரா, இந்தாப்பா நீ தான் அடுத்து சிஇஓ. ஏன்னு சொன்னா, அவர் சொன்னாரா, நான் எல்லாம் கொடுத்த விதையெல்லாம் வேக வச்ச விதை, கொடுத்த விதையெல்லாம் வேக வச்ச விதை, இதுல இருக்கிற இத்தனை பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த விதையை தூக்கி போட்டுட்டு எப்படியாவது என்ன இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிற வேற விதையை கொண்டு வந்து வச்சு அதை முளைக்க வச்சு பிளாசம் பண்ணி கொண்டு வந்து சிஇஓட வேலையை வந்து எடுக்க பார்த்தாங்க. ஆனா நீ தான் வந்து உண்மையா பண்ணு சொல்லி, ஸோ காட் கேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி பேஸ்ட் ஆன் தியர் டேலண்ட்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ். நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்ன மாஸ்டர் மெஷர்ஸ் சக்சஸ் நாட் பை த வேல்யூ ஆஃப் த ரிசல்ட்ஸ் பட் பை த டிகிரி ஆஃப் எஃபர்ட்ஸ். Both these people put in 100% of their efforts. அவங்க இரண்டு பேரும் முழுதுமாக, அதனாலதான் 5 தாளந்து பெற்றவனுக்கும் சரி 2 தாளந்து பெற்றவனுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் கிடைக்கக்கூடிய ரிவார்டு வந்து என்ன சொன்னினா, ஐயோ உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஒரே பதில வந்து ஆண்டவர் இந்த 2 பேருக்கும் சொல்லுகிற ஒரு காரியத்தை வந்து பார்க்கலாம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். We work for the master, not for our own gains. இதை மறந்துவிடக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தை வைத்து விட்டு நம்முடைய சுய லாபத்துக்காகவோ சுய காரியங்களுக்காகவோ நம்ம காரியங்களை செய்துவிட முடியாது, சுய நன்மைகளுக்காகவோ காரியங்களை செய்துவிட முடியாது. Because we need to keep in our mind, we work for the master, not for our own personal gains. 19வது வசனத்தை எடுத்து பார்க்கலாம். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்து என்ன பண்ணா, கணக்கு கேட்டான். அப்படியே கொடுத்த தாளந்து அவர் மறந்து போகல.
திரும்ப பண்ணினார், வந்து உங்கள்கிட்ட அஞ்சு கொடுத்தேன், உங்கள்கிட்ட ரெண்டு கொடுத்தேன், உங்கள்கிட்ட ஒன்று கொடுத்தேன், நீ அதோட கணக்கை வந்து நீ இப்போ ஒப்புவிக்கணும்னு சொன்னான். இதுதான் நான் சொன்னேன், கொடுக்குறதுக்கு கொடுப்பது அந்த ஊழியக்காரர்களுக்கு கொடுப்பதற்கு முன்னதாகவும் அந்த பணம் வந்து யாருக்கு தான் சொந்தமாக இருந்துச்சு, எஜமானுக்கு தான் சொந்தமாக இருந்தது. அது மல்டிப்ளை ஆனதுக்கு அப்புறம் அதோட பலன், அதோட கேபிட்டலுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த எண்ட் ரிசல்ட் யாருக்கு தான் சொந்தமாக இருந்துச்சு, எஜமானுக்கு தான் சொந்தமாக இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில தாள ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் தாளத்துக்களையும் நமக்கு கொடுத்துருக்கிறார்னா அது முழு முழுக்கு யாருக்கு சொந்தமானது? நம்முடைய சொந்த நியாய சொந்த பிரயோஜனத்துக்காக அது அல்ல, அது தேவனுக்கென்று பிரயோஜனப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட தான் ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். த டேலண்ட்ஸ் டஸ் நாட் பிலாங் டு அஸ், த டேலண்ட்ஸ் பிலாங்ஸ் டு த லார்ட். ஈவன் பிஃபோர் ஹி கேவ் இட் டு அஸ் இட் பிலாங் டு த லார்ட். ஆஃப்டர் த பெனிஃபிட், த அல்டிமேட் பெனிஃபிட் ஆஃப் த டேலண்ட் ஆல்சோ பிலாங்ஸ் டு த லார்ட். அது தேவனுக்கு சொந்தமான ஒரு காரியமாக அது இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நீங்க பாருங்க, அதனாலதான் உபாகமம் 8:17-18 உபாகமம் 8:17-18 என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கலாமலும் எச்சரிக்கையா இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். சோ தி ஆப்பர்ச்சுனிட்டி வாஸ் ப்ரொவைடட் பை தி காட் டோட்டலி, ஈவன் பிஃபோர் இட் வாஸ் ஈவன் பிஃபோர் இட் கேம் இன் டு அவர் ஹேண்ட்ஸ் belong to God, even after that it belong to God. நீங்க பாருங்க, இப்படிதான் ஒரு மனிதன் தானியேலின் புத்தகம் 4:29-33 எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். தானியேலின் புத்தகம் 4:29-33 நேபுகாத்நேச்சார்ன்ற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவர் தான் கட்டின பெரிய ஒரு அரண்மனையை வந்து கட்டியிருந்தார், ஒரு பெரிய சிட்டியை வந்து உருவாக்கினார், பாபிலோன் ஒரு பெரிய சிட்டியை வந்து உருவாக்கினார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை 29 வந்து 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். அங்க நின்று சந்தோஷமா பாக்குறாரு, ராஜ்யத்தோட அவரோட இதுல போய் நின்று, மேபி அவரு அங்க போய் அவரோட பேலஸ்ல போய் மேல நின்று பார்த்து கொண்டு சொன்ன ஒரு டெக்ல போய் நின்று பார்த்திருப்பாரு நினைக்கிறேன். எல்லாவற்றையும் பார்த்துட்டு அந்த சொல்லிக்கிறார், பாருங்க என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். அப்படி தன்னோட முழு பலத்தையும் முழு அவரோட முழு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ராஜ் தன்னுடைய முழு ஆணரையும் வந்து தனக்கு அவர் எடுத்துக்கொள்ளும் பொழுது, வேதம் சொல்லப்படுகிறது இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. உடனேதான் அந்த மனிதன் வந்து ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளப்பட்டவன். என்னன்னா கீழே விழுந்து அந்த மனிதன் வந்து மிருகத்துக்கு ஒப்பாக பின்னாடி படுத்து பாருங்க, 32 வெளியின் மிருகங்களுடைய சஞ்சரிப்பாய் மாடுகளைப் போல பிள்ளை மேய்வாய் அப்படின்னு சொல்லி வந்து அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சார் இடத்துல நிறைவேறிட்டவன் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புள்ளை மேய்ந்தான், அவனுடைய தலைமையர் கழுகுகளுடைய இறக்கை போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் என்றும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிற காரியத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த தாளந்தும் சரி, ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி, இது தேவனுக்கு பிரயோஜனமாக தேவனுக்கு உரியதாக இருக்கிறது நம்முடைய சொந்தமில்ல. இதை உணர்ந்தனால தான் பவுல் வந்து 1 Corinthians 12:12-13 கொரிந்து சபையில் என்னாச்சுன்னு சொன்னா அங்கங்க குரூப்பை ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க, இது என்னோட குரூப் இது உன்னோட குரூப்னு சொல்லி ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறப்ப தான் பவுல் அந்த இடத்துல சொல்கிறா, ஐயோ நான் பவுலை சேர்ந்தவன் சில பேர் சொல்றீங்க, நான் அப்பலோவை சேர்ந்தவன் என்று சொல்றீங்க, நான் கேபாவை சேர்ந்தவன் என்று சொல்றீங்க, நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்றீங்க. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுல் உங்களுக்காக பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுலினால ஞானத்தினாலேயே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றீர்கள்னு சொல்லி பவுல் சொல்கிற ஒரு காரியத்தை வந்து பார்க்கலாம். ஸோ ஆண்டவர் கொடுத்திருக்கிறது வந்து இந்த தாளந்து முழுவதுமாக அவரோடு கூட இருக்கிற அவருக்காக இருக்கிறது. அதனால பவுல் சொல்லும்போது நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன்? கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை தான் நான் உங்களுக்கு ஒப்புவித்தேன் என்று பவுல் சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். 4வது காரியம் இதை தான் கொஞ்சம் டைம் எடுத்து நான் தியானிக்கலாம் என்று நினைத்தேன். 4வது காரியத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா the parable shows that we will all be held accountable for our actions. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். தாளத்தை பெற்றுக்கொண்டு ஆப்பர்ச்சுனிட்டியை பெற்றுக்கொண்டு இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் நம்ம அதை வைத்து என்ன செய்கிறோமோ அதற்கான பலன் கட்டாயமாக உண்டு. இதுதான் அது சொல்லுகிற ரொம்ப முக்கியமான காரியம். 19-23 நீங்க பாத்தீங்கன்னா வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசி என்றான். 2 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறே 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். இப்ப பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னதுபடி 5 தாளந்தை மல்டிப்ளை பண்ணவனுக்கும் அதே பலன் தான், 2 தாளந்தை மல்டிப்ளை பண்ணவனுக்கும் அதே ரிவார்டு தான்.
ரெண்டு பேர்த்துக்கும் ஆண்டவர் அதே வார்த்தைகளை சொல்லி, அந்த எஜமான் வந்து அதே வார்த்தைகளை சொல்லி அவர் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு பெரிய ரிவார்டை கொடுக்குறான்னு பார்க்கலாம். எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எஜமான் வரும் வரைக்கும் அதுக்கு உழைக்காது, சோர்ந்து போகாத படிக்க அந்த ஐந்து தாளந்தை கொண்டு வந்து எப்படியாவது நான் மல்டிப்ளை பண்ணிடும், இந்த இரண்டு தாளத்தை நான் எப்படியாவது மல்டிப்ளை பண்ணணும் கஷ்டப்பட்டு உழைத்துக் கொண்டிருந்த அந்த இரண்டு ஊழியக்காரர்களும் அந்த எஜமான் வந்து அவர்களோடு கூட சொல்லுகிறார். உங்க எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே சொல்லும் பொழுது அவர்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு பாருங்களேன். அவங்க வாழ்க்கையில எதற்காக கஷ்டப்பட்டிருந்தார்களோ, எதற்காக ஓடிக்கொண்டிருந்தார்களோ, என்ன ஒரு காரியத்துக்காக தன்னுடைய சுய விருப்பு வெறுப்புகளை ஒழித்து வைத்துவிட்டு ஓடிக்கொண்டிருந்தார்களோ, அல்டிமேட் கிஃப்ட் வந்து அல்டிமேட் ரிவார்டு வந்து அந்த இடத்துல அவர்களோடு கூட வருகிறது. எவ்வளவு ஒரு பெரிய ஜாய் அவங்களுக்கு இருந்திருக்கும் எனக்கு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷத்துக்குள்ளாக அவர்கள் போயிருந்திருப்பார்கள் பாருங்க. ஆனா அடுத்த வசனத்துக்குள்ள நீங்க கடந்து சொல்லும் பொழுது அங்க போடப்பட்டிருக்கிறது, ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். இதுல என்ன புரியுது நீ யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு தாளந்தை நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த ஒரு தாளந்தை வாங்கின மனிதன் ஊதாரி தன $1 மில்லியன் எனக்கு உங்களுக்கு கிடைச்சிருச்சு, கொஞ்ச நாள் கழிச்சுதான் மாஸ்டர் வரப்போகிறார், அந்த $1 மில்லியன் நம்ம செலவழிச்சு போடல, அந்த $1 மில்லியன் அப்படியே தான் வச்சுக்கிட்டு இருந்தான். The problem is he did not put to use. அந்த $1 மில்லியன் வந்து கொண்டு போய் மல்டிப்ளை பண்றதுக்கான ஒரு காரியத்தை செய்வதற்கு அந்த மனிதன் வந்து தவறிவிட்டான். அதுதான் இங்க இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவன் என்ன பண்ணா, ஏன் அப்படி தவறி போனா, ஒருவேளை இவனுக்கு 5 கிடைச்சது, இவனுக்கு 2 கிடைச்சது, எனக்கே 1 கொடுத்தாரு, அதனால நான் கொண்டு போய் ஒளிச்சு வச்சுக்கிட்டேன், அது கிடையாது. அவனுக்கு வந்து அந்த மாஸ்டர் மேடம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டோட்டலி டிஃபரெண்ட். 24th வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவன் சொல்லுகிறான், ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் என கடினமுள்ள மனிதன் என்று அறிவேன். என்ன சொல்லுகிறான், இட்ஸ் யோர் ஃபால்ட் தட் ஐ டிட் நாட் யூஸ் த டேலண்ட், ஐ டிட் நாட் யூஸ் த டேலண்ட் பிகாஸ் இட்ஸ் யோர் ஃபால்ட். நான் இந்த பணத்தை வந்து மல்டிப்ளை பண்ணல, இந்த ஒரு தாளத்தை அப்படியே வைத்துக் கொண்டிருந்தேன், காரணம் என்ன, அது லிட்டரலி என்ன சொல்லுகிறான், உம்முடைய தப்பு. அந்த பழியை யார் மேல தூக்கி போடுகிறான், இந்த இடத்துல வந்து ஆண்டவர் மேல அந்த மனிதன் வந்து இந்த பழியை தூக்கி போடுகிற ஒரு காரியத்தை வந்து பார்க்கலாம். அதனால என்ன சொல்லிக்கிறான், ஐயோ இந்த ஒரு தாளந்தை நான் வந்து பிரயோஜனப்படுத்தாத படிக்க, இந்த ஒரு தாளந்தை நான் யூஸ் பண்ணாத படிக்க, அதை கொண்டு போய் நிலத்தை தோட்டி புதைச்சி வச்சுட்டேன், இதோடு நீ கொடுத்த தாளந்தை நான் அப்படியே உங்களை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே திரும்ப கொண்டு போய் ஆண்டவர் இடத்துல கொடுக்குறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் 25th வசனத்தில், ஆகையால் நான் பயந்து போய் முதல் தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன், இதோ உங்களுடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கல. இங்க அவங்க யூஸ் பண்ற ஒரு வேர்டை பாருங்க, ஆகையால் நான் பயந்து போய் நான் எடுத்தேன். இந்த பயந்து போய் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, வாட் இஸ் இஸ் தி ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், எதுக்கு பயந்துருப்பான், ஐயோ நான் அதை வந்து எடுத்துக்கொண்டு போய் ஒருவேளை மல்டிப்ளை பண்ண முடியாத படிக்க, ஒருவேளை என்னால் அதை வந்து மல்டிப்ளை பண்ண முடியாத படிக்க, இல்லைன்னா ஆண்டவருக்காக கொடுக்கப்பட்டிருந்த தாளத்தை வந்து நான் திரும்ப அதை வந்து வளர்த்து கொண்டு போய் எஜமான இடத்துல கொடுக்கலன்னு சொன்னா அவரிடம் நான் கடினமான ஒரு எஜமானை நான் மாற்றிக்கொள்வேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பயந்து போயிருந்தான்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இதெல்லாம் 21st வெளிப்படுத்தலின் புத்தகம் 21st 8th வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வெளிப்படுத்தலின் புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் 21st 8th வசனம் பயப்படுகிறவர்களும் அப்புசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரரும் சூனியக்காரரும் விக்கிரகாரணக்காரரும் பொய்யர் அனைவரும் 2nd மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இங்க போடப்பட்டிருக்கிறது யார பத்தி போடப்பட்டிருக்கு, அபிசுவாசி பட்டிருக்கு, அருவறுப்பு, கொலைபாதகர், விபச்சாரர், சூனியக்காரர், விக்கிரகாரணக்காரர், இவரோடு கூட யார் பேரையும் ஒன்றும் சேர்த்து வச்சிருக்கிறாரு, பயப்படுகிறவர்களும் அங்கதான் போவாங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. சோ அந்த பயம் வந்து இந்த பயம் தான், இதுதான் அந்த பயம். எதை எடுத்து கிடைச்சிருக்கிற பாட்டு வச்சுச்சோ நான் இறங்கினா சரியா வருமா, நான் இந்த காரியத்தை செஞ்சா சரியா வருமா, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஊழியத்துல நான் இந்த பாதையில சென்றனா சரியா வருமா, பயந்து கொண்டு இந்த மனிதன் இருந்தார்னு சொல்லி அங்க வந்து பார்க்கலாம். ஆனா வேதம் போட்டிருக்கிற மத்தேயு 19:21-29 வசனத்துல, என் நாமத்தை நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவன் அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்வான். அந்த நித்திய ஜீவன் தான் என்ன, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசிங்கிறது தான் நித்திய ஜீவன். சோ இன்னைக்கு ஆண்டவர் வந்து அந்த அஷூரன்ஸ் தான் கொடுத்திருக்கிறார், எதை குறித்து நம்ம வந்து பயந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த மனிதன்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, ஒருவேளை வந்து எனக்கு தான் ஒரு தாளந்து கிடைச்சது, அவங்களுக்கு 5 தாளந்தோ 2 தாளந்தோ இல்ல பயமோ, ஆனா ஆண்டவர் வந்து கரெக்டான அந்த ப்ராப்ளத்தை பின் பாயிண்ட் பண்ணிக்கிறார் பாருங்க. 26th வசனம் 27th வசனத்துல ஆண்டவர் கரெக்டா சொல்றாரு, அந்த மனிதனை பார்த்து, அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அரிக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருக்கிறாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்றான். இங்க என்ன சொல்லுகிறார் இந்த இடத்துல நீங்க பாருங்க, அந்த மனிதன் கிட்ட என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, ரியலி சோம்பேறி. அந்த மனிதன் யாரு, சோம்பேறி.
அவனுக்கு இந்த தாளந்தை கொண்டு போய் இந்த கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ஊழியத்தை செய்து அதை எப்படியாவது அதை வந்து மல்டிப்ளை பண்ண வைக்கணுங்கிற ஒரு தாகம் இல்லை. அதற்கான அட்டம் எடுக்கல. அவனோட வாழ்க்கையில அது கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் வந்து அவன் சோம்பேறியாக அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தான் சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு சோம்பேறி தனி என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நத்திங் பட் அந்த பாலிஸ்டா சொன்னீங்கன்னா அந்த வேர்ட் தான் பேர் என்ன, காம்ப்ளசன்ட் லைஃப் ஸ்டைல். காம்ப்ளசன்ட் லைஃப் ஸ்டைல் எனக்கு எல்லாம் வந்துருச்சுன்னா எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த இடத்துல காம்ப்ளசன்ட் லைஃப் ஸ்டைல் வருதுன்னு சொன்னா, ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாக நான் பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கியாச்சு, எனக்கு பஸ் வரும், நான் ஏறி போயிடுவேன், அதனால இன்பிட்வீன் என்ன நடக்குது எனக்கு அதை பத்தி காலை இல்லைன்னு சொன்னோன்னு சொன்னா, வாட் வி கெட் இன் டு, வி கெட் இன் டு எக்ஸாக்ட்லி தி சேம் திங் கால்ட் அஸ் எ காம்ப்ளசன்ட் லைஃப் ஸ்டைல். ஓவர் வென் வி திங்க் அவனுக்கு ஒரு தாளந்து, எனக்கு ரெண்டு தாளந்து, ஐந்து தாளந்து, அவனுக்கு ரெண்டு தாளந்து, ஐந்து தாளந்து, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ ஒரு தாளந்து, அதனால பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அவர்களால முடியும் காண காரியம், ஆண்டவர் அவர்களுக்கு அந்த தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், அவர்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்திருக்கிறார், ஆனா எனக்கு அது கொடுக்கப்படல. காரணம் என்ன சொன்னா, நான் மிகவும் சிறியனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னா, தென் வி கெட் இன்டு வாட் இஸ் தட், வாட் இஸ் கால்ட் அஸ் எ காம்ப்ளசன்ட் லைஃப் ஸ்டைல். ஆர் வென் வி ரிஸ்க் டேக், ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயந்துட்டு, ஐயோ அந்த ஊழியங்களை செய்வதற்கு பயந்துட்டு, இலக்கு ஃபெயிலியர் வரும்னு பயந்துட்டு, பயந்து போய் நம்ம ஒளிந்து கொண்டு இருப்போம்னா அதுதான் பேர் வந்து காம்ப்ளசன்ட் லைஃப் ஸ்டைல். இங்க ஆண்டவர் கரெக்டா பின் பாயிண்ட் சொல்லுகிறார், நீ பாரு அந்த இடத்துல, அந்த வேதத்துல ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறது 26வது வசனத்துல, அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக பொல்லாதவனும் சோம்பனமான ஊழியக்காரனே. The problem is nothing but you are lazy. You have gone into a very, very complacent lifestyle. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு காம்ப்ளசன்ட் லைஃப் ஸ்டைல் எப்படி அதான் சொன்னா, எப்படியாவது நம்ம அநேக வேலைகளை நம்ம என்னென்னு நம்மளால இன்னைக்கு இறங்கி ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு, ஆண்டவருக்கு என்று பிரயோஜனப்பட முடியாதபடிக்கு இருக்கணும்னு சொன்னா, because we are still hanging on to the past. Past that has happened in our lives. என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலம் நடந்த கசப்பான சம்பவங்களோ இல்லைன்னா ஆண்டவருக்கென்று ஓடும் பொழுது நமக்கு இடையில ஏகப்பட்ட இடையூறுகளை நம்ம நினைத்து கொண்டு வைரக்கியம் வைராக்கியமாக முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு அப்படியே ஒளிந்து கொண்டிருக்கிறோம். நீங்க அந்த சர்க்கஸ்க்கு வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்னதாக நான் போய் பார்த்துட்டு இருந்தேன், அந்த சர்க்கஸ்ல இருக்க பார்த்திருப்பீங்க. அந்த சர்க்கஸ்ல வந்து ஒரு இடத்துல இருந்து பாரை வந்து இன்னொரு இடத்துக்கு தாவறதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு பாரை விட்டாதான் அடுத்த பாருக்கு தாவ முடியும். ரெண்டு பாரையும் நான் பிடிச்சிப்பேன்னு சொன்னீங்கன்னா நம்ம அந்த இடத்துல தான் தொங்கிக்கிட்டு இருப்போம். That is what is called as a complacent lifestyle. We need to be prepared to let go of our past. கடந்த காலத்துல நடந்தது எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு ஆண்டவர் என்னுடைய பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கிடும், பஸ் வரப்போகிறது சீக்கிரத்துல. அவ ப்ரிப்பேர் டு கெட் இன், அவ ப்ரிப்பேர் டு கெட் இன், அவ ஸ்டில் ஹேவிங் அன் எக்ஸ்பயர் டிக்கெட் இன் ஹர் ஹேண்ட்ஸ். எக்ஸ்பயர் ஆன ஒரு டிக்கெட்டை வச்சுட்டு பஸ் வரும் நான் போயிடுவோம்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்க முடியாது. அந்த இடத்துல ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து சொல்கிற சோம்பலான ஒரு ஊழியக்காரனே, நத்திங் பட் இதுக்கு என்னோட வாழ்க்கை பிகாஸ் ஏதோ ஒரு காரியம் நம்ம வந்து அமைக்கிட்டு இருக்குது, ஏதோ ஒரு சின்ன கசப்பை நிமித்தமாகவோ, ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிமித்தமாகவோ, ஏதாவது நம்ம ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த தடங்களை நிமித்தமாகவோ நம்ம என்ன பண்ணிக்கணும், அது எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு நம்ம தடுமாறி கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். இல்லைன்னா ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்பட்ட எனக்கு கொடுக்கல ஆண்டவர் என்ன தாளந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கார் விச்சஸ்ஸா, யாருடைய திறமைக்கு தக்கதாக 5, 2, 1 என்று ஆண்டவர் பிரித்து கொடுத்திருக்கிறார். அவர் கொடுக்க எல்லோராலும் முடியுங்கிற ஒரே காரணத்தினாலதான், அதுக்கு வயது தடை இல்லை, நம்ம குடும்ப சூழ்நிலை தடை இல்லை, எப்படினாலும் சரி ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்ததுக்கு தக்க பலனை தான் எதிர்பார்ப்பார். 2 தாளந்து கொடுத்தவங்கிட்ட வந்து 10 தாளந்து பலனை வந்து ஆண்டவர் எதிர்பார்க்கல, 2 தாளந்து கிட்ட வந்து 2 தாளந்து தான் எதிர்பார்த்தார். So that is our Lord. He understands us. நம்ம சூழ்நிலையில புரிந்த தேவனா இருக்கிறார். ஆனா we need to be prepared to step out and work for the Lord. ஆண்டவருக்காக நம்ம வேலை செய்வதற்கு நம்ம தயாராக இருக்க வேண்டும். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னதாக ரீவாக்க வந்து ஒரு வீடியோ வந்து என்ன பார்க்க சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி நான் போய் பார்த்தேன். கிறிஸ்டின் கேன்னு சொல்லி எல்லோருக்கும் அது தெரிந்த ஒரு லேடி தான், கிறிஸ்டின் கேன்னு சொல்லி ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க, இப்பொழுது அமெரிக்க தேசத்துல வந்து அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க வந்து A21 கேம்பெயின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷனா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஹியூமன் டிராபிக்கிங்ல மாற்றிக்கொண்டு இருக்கிற அநேகர், அதாவது ஹியூமன் டிராபிக்கிங்ல இருந்து அதுக்கு எதிராக போராடி கொண்டு இன்னைக்கு உலகத்திலேயே அவங்க தான் நம்பர் ஒன் ஆர்கனைசேஷன் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் ஹியூமன் டிராபிக்கிங். A21 கேம்பெயின் என்பது தான் அவர்களுடைய, அவர்களும் அவர்கள் கணவருமாக சேர்ந்து அந்த காரியத்தை வந்து நடத்திட்டு கொண்டு இருக்கிறாரு. அவர்களுடைய பயோகிராஃபியை நான் வந்து படித்துக் கொண்டிருந்தேன். அவங்க ஒரு இதில் படித்து பேசிக் கொண்டு இருக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, அவங்க வந்து கிரீக்கில் இருந்து மைக்ரேட் ஆகி ஆஸ்திரேலியாவுக்கு போனவங்களாம். அப்போ அந்த அவங்க இப்போ வந்து அவங்களுக்கு 50 வயது. அப்போ 50 வயதுக்கு முன்னதாக ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் சொசைட்டி, மைக்ரன்ஸ் வந்து இவ்வளோ ஓப்பனாக அவங்க வந்து வெல்கம் பண்ணலை. இப்போவுமே ஆஸ்திரேலியா நியூசிலாண்டை காட்டில் ஆஸ்திரேலியா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுன்றாங்க. பட் ஆஸ்திரேலியா வந்து அந்த காலத்தில் மைக்ரன்ஸை வெல்கம் பண்ணாத ஒரு சூழ்நிலையில் கிரீக்கில் இருந்து அவங்க சின்ன குழந்தையாக வந்து மைக்ரேட் ஆகி அந்த ஊருக்கு வந்து கொஞ்சம் பிறந்த கொஞ்சம் நாளில் மைக்ரேட் ஆகி வந்தாங்களாம். அப்போ அவங்கள வந்து வைக்க வைக்கும் புதுமையாக ஆஸ்திரேலியா சொசைட்டி வந்து அவங்களை நடத்துச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களா, இருக்கிறதுல ஒரு மோசமான ஒரு சபப்பில் அங்கே இருக்கக்கூடியதுலேயே ரொம்ப போரஸ்ட்டும் ரவுடிஸும் மோசம் இருக்கக்கூடிய போரஸ்ட் ஸ்கூல்ஸும் இருக்கக்கூடிய ஒரு சபப்பில் தான் அவங்க வந்து வளர்ந்தார்களாம். அந்த சூழ்நிலையில் வளர்ந்து கொண்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவங்க போன ஸ்கூலில் இருந்து எல்லாமே மோசமான ஒரு சூழ்நிலையில் அவங்க வீட்டில் படுக்கிறக்கோ வீட்டில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ராப்பராக இருக்காதான். அப்போ
அப்போ அவங்க சொன்னாங்க, 3 வயதிலிருந்து 12 வருடங்களாக 4 ஆண்களால் அவர்கள் வந்து ரொம்ப துன்புறுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தன்னோட லைஃப் வந்து அவர்கள் வளர்த்து கொண்டாங்க. சின்ன வயசுல 3 வயதிலிருந்தே அவர்கள் வந்து பல விதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து அவங்க வந்துகிட்டே இருந்தாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்க, இதோடு கூட இருந்து ஒரு நாள் தேவன் அவர்களோடு கூட இடைப்பட்டாராம். தேவன் அவர்களோடு கூட இடைப்பட்டு அவர்கள் வந்து எப்படியாவது மேலே வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவர்களுக்கு தேவனுக்கு தன்னோட வாழ்க்கை ஒப்பு கொடுத்து இனிமேல் நான் வந்து பழைய நினைத்துக் கொண்டிருக்க மாட்டேன். Won't be hanging on to the past. What I'll be looking forward is for the future because God has called me to do some job. ஆண்டவர் என் கையில ஒரு தாளந்தை என்ன நம்பி ஒப்புவித்திருக்கிறார், கடந்து சென்ற தேவன் வந்து திரும்ப வரப்போகிறார். அதுக்கு முன்னதாக இந்த உலகத்தில் நான் ஏதாவது ஒரு காரியம் அவருக்காக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அதிகம் அதிகமாக ஓட ஆரம்பிச்சாங்களாம். தான் பழசு எல்லாத்தையும் வித்துட்டு ஃபோக்கஸோடு கூட அவங்க ஓடிக்கொண்டிருந்தார்களாம். அவங்க ஓடிட்டு இருக்கிறப்போ ஓடிட்டு தான் இந்த A21 ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ஆரம்பித்திருந்தார்களாம். ஆரம்பித்து அதுக்கப்புறம் பல வருடங்கள் அவங்களுக்கு 30 வயசுல வந்து அவர்கள் வந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். நல்லா வாழ்ந்துட்டு இருந்து சந்தோஷமா அவங்க கணவரோடு கூட அந்த ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் அவங்க வீட்டில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு தம்பியும் அண்ணனும் ஞாபகம் இல்லை, அவர் இருந்தாராம். அவர் வந்து திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணாராம், அவங்களுக்கு ஃபோன் பண்ணாராம். ஃபோன் பண்ணி சொன்னாராம், அவங்க அப்பா இறந்துட்டாங்க, அவங்க அம்மா வந்து தனியாக ஒரு வீட்டில் இருக்காங்க, இவங்க கணவரோடு கூட இன்னொரு வீட்டில் இருக்காங்க, அண்ணனும் தம்பியும் வேற இடத்துல இருக்காங்க. அப்போ வந்து ஃபோன் பண்ணாராம். ஃபோன் பண்ணி அந்த தம்பியோ அண்ணனோ வந்து சகோதரன் வந்து அந்த கார்னரில் வந்து அழுது கொண்டே இருந்தாராம், தேம்பி தேம்பி அழுதாராம். அப்போ இவங்க கேட்டாங்களா, ஏன் அழுற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, எனக்கு இத்தனை வருடங்களுக்கு பின்னதாக எனக்கு உண்மை தெரிய வந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஐ ஆம் அன் அடாப்டட் சன், நான் வந்து பெற்றோருடைய சொந்த குழந்தை கிடையாது, நான் வந்து தத்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னாங்களாம். அவங்க சொன்னாங்க, நீ கவலையப்படாத, இது கண்டிப்பாக இருக்காது, எங்கே நீ மிஸ்டேக் பண்ணிட்டே, எங்கே பார்க்குற அப்படின்னு சொன்னேன். இல்லை, நான் சோஷியல் செக்யூரிட்டிஸ் டிவிஷனில் எங்கேயோ நான் போய் கேட்டேன், அங்கே போய் கேட்குறப்ப தற்செயலாக எனக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் படி வந்து நீ அடாப்டட், நீ வந்து தத்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தைன்னு சொல்லி நான் சொல்லிட்டாங்க அப்படின்னு நொந்து போய் என்ன பண்ணாங்களா, இது தப்பாக இருக்கும், இது கண்டிப்பாக சரியா இருக்காது, வா நம்ம ரெண்டு பேரும் அம்மாட்ட கிளம்பி போகலான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போனாங்க. இவங்க அவங்கள வர சொன்னாங்களே, இவங்களுக்கு போனாங்களே, இவங்க போகிறது முன்னாடியே சகோதரன் அவங்க அம்மா கிட்ட போயிட்டாரா, ரெண்டு பேரும் பேசிட்டு போய் கேட்டா அவங்க அம்மா சொன்னாங்க, அவங்க உண்மை இது வந்து தத்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தைன்னு சொல்லி அந்த சகோதரன் நொறுங்கி போனாராம். அப்போ இவங்க போய் அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னாங்களா, அவங்க அம்மாவும் ரொம்ப அழுதாங்களாம். அப்போ இவங்க சொன்னாங்களாம், சரி வாங்க, இவ்வளோ நாள் கழிச்சு இந்த உண்மை தெரிய வந்துருச்சு, வாங்கம்மா போகலாம், காஃபி சாப்பிடலாம் போகிறப்ப. அவங்க சொன்னாங்களா, அரை உண்மையை தெரிஞ்சுக்கிட்டியம்மா, தெரிஞ்சதே தெரிஞ்ச முழு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆமான்னு சொன்னாங்களாம், நீயும் தத்தெடுக்கப்பட்டவ தான் அப்படின்னு. அப்போ இவங்க முன்ன உறுதியை வந்து ரொம்ப நொறுங்கி போயிடுச்சான், வந்து ரொம்ப இருதயம் நொறுங்கி போயிடுச்சான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அவங்க சொன்னாங்க, பட் ஆண்டவர்களும் இருக்கும்பொழுது அது பலப்பட்டவர்களாக, ஷி வாஸ் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் த லவ்லி பேரண்ட்ஸ் தட் ஷி ஹேட். அவர் லோடு கூட இருந்து அவர் பெற்றோர் வந்து வளர்த்தெடுத்த அந்த முறையும், அந்த பெற்றோர் அவர் லோடு கூட இருந்து அந்த கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலையும் விட்டுவிடாத படிக்க அந்த குழந்தைகளை கஷ்டப்பட்டு வளர்த்தின ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். அவர் போயிட்டாங்களா, போனதுக்கப்புறம் அவங்க நினைச்சாங்களா, சரி என்னுடைய பயாலஜிக்கல் பேரண்ட்ஸை நான் தேடி போய் என்னென்னு நான் பார்க்க தான் போகிறேன், யார் தான் என்னுடைய உண்மையான பேரண்ட்ஸ்னு. ஸோ இட் ட்ரேசஸ் பேக் டு கிரீக் கிரீஸ். அப்போ கிரேக்க தேசத்துக்கு அவர்கள் வந்து போனார்களாம். அங்கே போய் எங்கெங்கேயோ போய் எப்படியோ அந்த இடத்துல பர்த் டாக்குமெண்ட் வந்து அவங்க எடுத்துட்டாங்க. அவங்களோட பர்த் டாக்குமெண்ட் வந்து எடுத்துனா அந்த பர்த் டாக்குமெண்ட்ல அவங்க போடப்பட்டிருந்தா குழந்தையோட பெயர் வந்து அன்நேம், குழந்தையோட பெயர் வந்து அன்நேம். ஏன்னா பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே, அப்போ அவங்க சொல்றாங்க, பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே டாக்குமெண்ட் சேஸ் இஸ் அன்நேம், ஆனால் நான் வந்து என் தாயின் கர்ப்பத்தில் உருவாகணும்னே என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் வந்து என்னை தெரிந்து கொண்ட தேவனா இருக்கேன், அவர் எனக்கு பெயர் சுட்டி இருக்கிறார், அந்த உலகத்தில் யாராலும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது, பிகாஸ் இந்த தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்னதாகவே அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவனாக இருக்கிறார். அன்நேம்டு டாக்குமெண்ட், அன்நேம்டு டாக்குமெண்ட். அதுக்கப்புறம் நேராக போனாங்களாம், சரி இதோடு கூட எங்கே போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து அவங்க அடாப்ஷன் சர்டிஃபிகேட், அடாப்ஷன் சர்டிஃபிகேட்டில் போய் எங்கே இருக்குதுன்னு சொல்லி அடாப்ஷன் சர்டிஃபிகேட்டை தேடி போய் பார்த்தாங்கன்னா அடாப்ஷன் சர்டிஃபிகேட்டில் வந்து ரீசன் ஃபார் அடாப்ஷன் ஒன்று போட்டிருப்பாங்க, எதுக்காக வந்து தத்தெடுத்து கொடுத்தார்கள், அங்கே போடப்பட்டிருந்தது அடாப்ஷன் ரீசனில் வந்து அன்வான்ட், திஸ் இஸ் அன் அன்வான்ட் சைல்டு, அன்நேம்டு சைல்டு, அன்வான்ட் சைல்டு, அன்நேம்டு சைல்டு, அன்வான்ட் சைல்டு. பட் அந்த அன்நேம்டு சைல்டுக்கு யார் பேர் கொடுத்திருந்தா, தேவன் பேர் கொடுத்திருந்தவராக இருந்தார். அன்வான்ட் சைல்டு யாருடைய பிள்ளையாக இருந்தது, அது தேவனுடைய பிள்ளையாக இருந்தது. அப்போ நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் அவர்கள் A21 அந்த கேம்பெயினை ஆரம்பிக்கும் பொழுது அவங்க போய் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணாங்களாம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணி ஏன்னா தன்னுடைய வாழ்க்கை தெரிஞ்ச உடனே அவங்க அந்த கேம்பெயின் ஆரம்பிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஹஸ்பண்டோடு கூட. அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணுறப்போ அங்கே சொன்னாங்களா, அந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டை ரிஜெக்ட் ஆகி வந்து தான் அதில் கொடுத்துருந்தாங்களா, பிகாஸ் யூ ஆர் நாட் குவாலிஃபைட் டு ஒர்க் இன் தட் ஏரியா, நீ அந்த இடத்துல வந்து குவாலிஃபை ஆகலை, ஸோ யூஆர் அன்குவாலிஃபைட் பர்சன் டு ஒர்க் இன் தட் ஏரியா, ஸோ யூஆர் அன் அன்நேம்ட் அன்வான்ட் அன்குவாலிஃபைட் பர்சன். பட் ஆண்டவர் இன்றைக்கி என்ன பண்ணுங்க, அவர்களை வந்து மைட்டி, ஹி இஸ் யூசிங் தி மைட்டிலி. இன்னைக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உலகத்திலே ரன்னிங் தி பிகெஸ்ட் டிராஃபிக் ஹியூமன் டிராஃபிக் ஆர்கனைசேஷன், தடுத்து நிறுத்த ஆர்கனைசேஷன் அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அநேக இடங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளும் சாட்சிகளும் எடுத்து பகிர்ந்து கொள்கிற ஒருவராக இருக்கிறார்கள். ஸோ நம்ம போக்கு சாத்து போக்கு சொல்வதற்கு நம்ம இடமே கிடையாது. இன்னைக்கு அவர்கள் ஒவ்வொருவரும் கடந்து சென்றிருக்கிற பாதை எப்படியோ இருக்கிறது. அப்படி இருக்கும்போது லெட் அஸ் கம் அவுட் ஆஃப் தட், லெட் அஸ் லெட் டேக் த பாஸ் பிஹைண்ட், போனால் போகுது, லீவ் த பாஸ் பிஹைண்ட், இந்த பாரை விட்டுடலாம், அந்த பாரை பிடிச்சிக்கிட்டே நம்ம இருக்க முடியாது, அது தாவி 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 போனால் தான் நம்ம அடுத்த இடத்துக்கு நம்ம வந்து முன்னேறி சொல்ல முடியும் என்பதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ லெட்டஸ் இட் த கிரவுண்ட் ரன்னிங். நான் கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி, நான் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இங்கே பாருங்கள், கிளம்பி வந்து அதை
ஓகே அதுல நீங்க பாருங்க த மாஸ்டர் டு நாட் டெல் இன் த டேட் ஆஃப் தியர் ஹிஸ் ரிட்டர்ன் என்னைக்கு அவர் திரும்பி வர போகிறார் என்பதை அந்த இடத்துல அந்த ஊழியக்காரருக்கு அந்த மனிதன் சொல்லவில்லை. அதே போல தான் சோ டஸ் ஜீசஸ். He's left us and he's going to come back one day. None of us know when he's going to come back. என்றே இந்த இடத்துல அவர் வரப்போகிறார் என்பது நாளைக்கும் நாளையும் தேவனை தவிர வேறு யாருக்குமே தெரியாது என்று வேதத்தில் அங்கே போடப்பட்டிருக்கிறது. There were serious consequences. ஐந்து பேர் தாளந்து கொடுத்தவனுக்கு இரண்டு தாளந்து கொடுத்து திருப்பி எடுத்துட்டு வந்தவங்களுக்கு எவ்வளவு ஆண்டவர் கனப்படுத்தினாரோ அதே போல பிட்டு பெற்று இருந்த மனிதனுக்கும் சில கான்சிக்வன்சஸ் இருந்தது. 28-29 வசனத்தில் பாருங்க ஆண்டவர் என்ன பண்ணினார், அந்த மனிதனை கடிந்து கொண்டதோடு கூட நிறுத்தாம முதலாவது கான்சிக்வன்ஸ் he lost even the one talent that he had been interested with. அவனுக்கு கிடைச்சது ஒரே தாளந்து. 28-29 அவன் இடத்துல இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்க. உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் இடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இருக்கிற ஒரே தாளந்தையும் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து அவர் பிடுங்கி கொண்டு போய் கொடுத்துட்டார். 10 தாளந்து உள்ளவன் கொடுத்துட்டார். கான்சிக்வன்ஸ் இருந்த ஒரே தாளந்து. இதெல்லாம் ராபின் ஹூடா. இல்லாதவங்களை எடுத்துக்கொண்டு போய் இருக்க இல்லை இருக்கிறவங்களை எடுத்துக்கொண்டு போய் இல்லாதவங்க கொடுக்கறதுனோ வாட் காட் இஸ் ட்ரைங் டு டூ சேவ் ஒரு ஏ சிம்பிள் பிரின்சிபல் இன் லைஃப். If you don't use it, you will lose it. ஆண்டவருக்கு தாளந்தை உபயோகப்படுத்த முடியாத படிக்கு நம்ம விடுவோம்னு சொன்னா, we will simply lose it. That is exactly what God is trying to say here. கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணலனா காலங்கள் கடந்து செல்கிறது, அந்த பஸ் வரப்போகிறது. If you still hold on to an expired ticket, we will be losing everything that we have. அங்க அதுதான், that is this point blank. கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நீங்க பாருங்களேன், ஒரு இப்போ நான் யாரோ ஒருத்தருக்கு இப்போ நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து இப்போ ஜெய் பிரதர் இருக்காரு, ஜெய் பிரதருக்கு நான் ஊர்ல இருந்து ஒரு ஷர்ட்டை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், கொடுக்க போறதுல பிரதர் ஆனால் கொடுக்குறாரு. ஜெய் பிரதருக்கு நான் ஒரு ஷர்ட்டை கொடுக்குறேன், நான் கொடுத்தா என்ன பண்ணுவேன், அடுத்த வாரம் சர்ச்சு போறப்ப என்ன எதிர்பார்ப்பேன், என் ஷர்ட்டை வந்து அவர் போட்டுட்டு வராருன்னு எதிர்பார்ப்பேன். ஒரு வாரம், ரெண்டு வாரம், மூணு வாரம், நாலு வாரம் வரலன்னு சொன்னேன்னா எனக்கு மனசு என்ன படும், சந்தோஷப்படுமா, எனக்கு கஷ்டப்படும். அடுத்த வாட்டி ஷர்ட் வாங்குறப்ப அவர் வாங்க ஞாபகம் வருமா, எனக்கு வராது. ஒரு சாதாரண ஷர்ட்டுக்கே அது பிரயோஜனப்படணும் அப்படின்னு எதிர்பார்த்தோன்னு சொன்னேன்னா ஆண்டவர் வந்து எனக்கு உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தாளந்துகளையும் கொடுத்துருக்கும் பொழுது அந்த தாளந்து தேவனுக்கு என்று அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேவனுக்கு என்று பிரயோஜனப்படணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்க மாட்டாரா? ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை, இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் லைஃப் அண்ட் டெத். வென் காட் இஸ் கிவன் சச் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, வி நீட் டு யூஸ் இட், வி நீட் டு யூஸ் இட். நீங்க பாருங்க, இதனாலதான் மத்தேயுவின் புத்தகம் 21:43 வசனம், மத்தேயு 23:43 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் அவர் சொன்னது யார்கிட்ட சொன்னாரு? பெரிய 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 ஆசாரியர்கள் எடுத்து அந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்கிறார். வேதத்தை கட்டறிந்த மனிதர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்கிறாராம். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். புறஜாதியான நானும் உங்கள் ரட்சிப்பை நம்ம அப்படித்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது கான்சிக்வன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா 30 நீங்க பாருங்க, இதை 29 உள்ளவனவனும் அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவானம், இல்லாதவன் இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். 30 பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி கொடுங்கள், அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். ஸோ இரண்டாவது கான்சிக்வன்ஸ், நாட் ஒன்லி டிட் ஹி லூஸ் தி ஒன்லி டேலண்ட், ஹிஸ் மாஸ்டர் கால்ஸ் ஹிம் அன்ப்ராஃபிட்டபிள் சர்வன்ட். என்னன்னு சொல்றாரு, பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் சொல்லி அந்த இடத்துல அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெயரை பார்க்கலாம். அவனை எங்க கொண்டு போய் போடப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது, அங்கே வந்து இவனுக்கு புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும்னு சொல்லி. ரொம்ப ஹார்ஷான பனிஷ்மெண்ட்டா இல்லை? அவன் என்ன பண்ணிட்டான்? கொடுக்கப்பட்ட தாளந்தை உபயோகிக்கல. ஹார்ஷான பனிஷ்மெண்ட்டா இல்லை? பட் திஸ் இஸ் வாட் ரெவலேஷன் 21:8 மீன்ஸ். இது எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் வாட் ரெவலேஷன் 21:8 மீன்ஸ். வெளிப்படுத்தலின் அதிகாரம் 21:8 வசனம் அது சொல்லுகிற பயப்படுகிறவர்கள், அவ்விசுவாசிகள், அருவறுப்பானவர்கள் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இங்கேயும் அது குறும்பான இரலிலே அந்த மனிதன் வந்து தள்ளப்பட்ட ஒரு காரியத்தை வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் புடி பேசிவிட்டு ஆண்டவர் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா அது டைம் ஆயிடுச்சுங்கன்னா நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். அதுக்கு பின்னாடி இந்த 25 30 வசனத்தோடு இது முடிகிறது. 31-46 வசனங்களுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை வந்து சொல்கிறார். இரண்டு விதமான ஆடுகளை குறிக்கிறார், ஒன்று செம்மறியாடு, இன்னொன்று வந்து வெள்ளாடுன்னு சொல்லி இரண்டு விதமான ஆடுகளை அந்த இடத்துல பிரிக்கிற ஒரு காரியத்தை வந்து பார்க்கலாம். 31-33 வசனம், அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனாவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல் அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது.
ஸோ கடைசி காலத்தில் ஆண்டவர் வந்து வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் பிரிக்க தான் போகிறார். வலது பக்கத்தில் செம்மறி ஆடுகளையும் இடது பக்கத்தில் வெள்ளாடுகளையும் நிறுத்துவேன்னு சொல்கிறார். அண்ட் தெர் ஆர் டூ டைப் ஆஃப் கோட் அண்ட் ஷீப் விசா அண்ட் தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் பேர்டிக்ஸ். அவர்கள் இரண்டு பேருக்கும் கொடுக்க 34வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசி, இடது பக்கத்தை பார்த்திருக்கிறவங்களுக்கு ஒரு வேடிக்கு வருது. 41வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திரை அக்னியிலே போங்கள். ரெண்டு வேடிக்ட நீங்க சொல்ல பத்தி பார்க்கலாம். ஒன் வில் பி எ கிரேட் வேர்டிக்ட், another one is a very depressing verdict. இரண்டு பேருக்கு இரண்டு விதமான தீர்ப்புகள் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நான் செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய திறமைக்கு தக்கதாக நம்மளால் என்ன முடியுமோ, நம்முடைய திறமைக்கு மேலாக நமக்கு கொடுக்குற ஒரு தேவனே கிடையாது. நமக்கு என்ன முடியுமோ அதற்கு ஏற்றாற்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்துருக்கார், டேலண்ட்ஸை கொடுத்துருக்கிறார். பழைய காரியங்களை எண்ணிக்கொண்டு இல்லைன்னா நம்ம கம்ப்ளசன்ட் லைஃப் ஸ்டைல் வாழ்ந்து கொண்டு, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் இதோடு கூட போதும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, நான் டிக்கெட் வாங்கிட்டு அதனால் எப்படினாலும் பஸ் வரும் நான் போட் பண்ணிடுவேன் நினச்சிக்கிட்டு நம்ம வந்து கம்ப்ளசன்ட் லைஃப் ஸ்டைல் வாழ்ந்து கொண்டு இருந்தோம்னால், இந்த ஒரு விஷயம் நம்ம இந்த தாளந்துகளை குறித்து ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை வந்து நினைத்து பார்ப்போம். அன்றைக்கு இரண்டு பேர் மூன்று பேர் இருந்தார்கள், 5 தாளந்து 2 தாளந்து. அவர்களுக்கு திறமைக்கு தக்கதாக ஆண்டவர் கொடுத்தார், ஒரு தாளந்துகிட்ட இருந்து கொஞ்சம் தான் எதிர்பார்த்திருப்பார். ஆனால் அதை கூட வேலை செய்யாத படிக்க ஒழித்து வைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார், அவனை வந்து ஹி கால்ட் அ மேன், இந்த மாலைகளை நம்ம ஒவ்வொருவரும் நம்ம எல்லாமே தாழ்த்தி தேவனோட சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்ன காரியத்துக்காக எங்க ஒவ்வொருவரையும் நம்பி நீங்க இந்த பொறுப்பை கொடுத்துருக்கீங்களோ, நீங்க போயிருக்கீங்க ஆண்டவரே, நீங்க நிச்சயமாக திரும்பி வர போறீங்க, நீங்க திரும்பி வர காலம் முடிய நமக்காக ஓட நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். லெட்டஸ் கெட் த கிரவுண்ட் ரன்னிங். தேவன் நம்மோடு கொடுத்து நம்ம ஆசீர்வதி. தர்மியான மாலைகளில் தேவன் நம்மோடு பேசி இருப்பதனால் தேவரீர் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம். நம் அடிக்கடி பேசுகிற வார்த்தை உண்டு, இதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் நம் தேவாதி தேவன் ஒருவரே. இந்நாளிலும் தேவனுடைய வார்த்தை நம் மத்தியிலே கடந்து வந்து தொடர்ந்து நம்மளை பலப்படுத்தி ஓடும்படியாக தேவன் கிருபை கொடுத்திருக்கின்றார். அருமையாக 5 தாளாந்துகள் 2 தாளாந்துகளை வாங்கினவன் அதை சரியாக உபயோகித்து தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும்படியாக, அவருடைய சந்தோஷத்திலே பிரவேசிக்கும்படியாக ஒரு பெரிய கிருபையை பெற்றுக் கொள்கின்றார். ஒரு தாளாந்தை பெற்றவனோ பயத்தினால, சோம்பேறித்தனத்தினால, பிரயோஜனமற்ற ஊழியக்காரன்று பெயர் வாங்கி புறம்பே தள்ளப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய வாயாலே கூறப்பட்ட வார்த்தையா இருப்பதனால், நம் கடந்த வாரத்தில் பார்த்த வார்த்தையின்படி உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக எடுத்துக் கொள்ளப்பட்ட இயேசு எப்படி வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் வருவார் என்று வேதம் கூறுகிறது. என் ராஜா வருவதற்கு முன்பதாக ஆண்டவரே, கோதுமைகளையும் பதர்களையும் பிரிக்கும்படியாக ஒரு காலம் வருகிறது. கோதுமை மணிகளை களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதர்களையோ சுட்டெரிப்பார் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் பதரா இல்லாதபடி, பிரயோஜனமற்ற ஆண்டவரே ஊழியக்காரனா இல்லாதபடி, சோம்பேறித்தனமின் வாழ்க்கையில கடந்து வராதபடி, நான் எந்த காரியத்தை செய்வதற்கும் பயம் வராதபடி, இன்றைக்கு ஆராதனையில் தேவன் இடைப்பட்டது போல அந்த தேவனை அழைத்து இதுவரை நடத்தி இருக்கிறார், இனிமேலும் நடத்த வல்லவராயிருப்பதனால் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நாம் ஒரு விசை அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். தகப்பனே, நீர் கிருபையாய் கொடுத்த இந்த சாயங்கால வேளைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் ராஜாதி ராஜா நீர் வர இருக்கிற தேவனாய் இருப்பதனால் உம்முடைய வருகையை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளாக எங்கள் வாழ்க்கையில் நீர் கடந்து வந்ததுக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. தர்மியான சாயங்கால வேளையில கூட
உம்முடைய வார்த்தை பலமாக எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததினால் பின்னான காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து பவுல் சொன்ன வண்ணமாக முன்பாக எங்களுக்காக வைத்திருக்கப்பட்ட அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாக நான் ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொன்னானே, அப்படியாக என் உள்ளத்தில் ஆண்டவரே அந்த ஆசை விருப்பம் கடந்து வரும்படியாக எஜமானியர் வரும்போது நான் வெறும் கையோடு நிற்காதபடி உம்மை எதிர்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே கிருபதாரம் ஆண்டவரே, இவ்வருகிற சத்தங்களை கேட்டு நாங்கள் ஒளிந்து கொள்ளாதபடி என் தகப்பனை உமக்கு முன்பாக வரத்தக்கதாக நீரை உம்முடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்கும்படி எங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய சமூகத்தில் இந்த மாலையில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம், என் தேவரின் பலத்தினால் இடைக்கட்டுவீராக, நீ வல்லமை கடந்து வருவதாக, என் தேவனுடைய சமாதானமும் கிருபையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிபூரணமாக மூடிக்கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன். வரைய தடைப்பட்ட பிள்ளையோடையும் என் தேவனுடைய சமாதானமும் கிருபையும் இருப்பதாக, வேலை சேர பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறேனப்பா. உம்முடைய பாதுகாப்பும் கிருபையும் ஞானமும் வழிநடத்தலும் எப்போதும் இருக்கும்படியா நான் இயேசுவே உம்முடைய உன்னதமான நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். என் தயவு கடந்து வரட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, பரலோக ஞானம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. என் தேவனுடைய கரம் போக்கிலும் வரத்திலும் பிள்ளைகளோட இருக்கும்படியா நான் ஆசீர்வதிக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அன்பு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த மாதத்திலும் ஆண்டவரே இந்த 4 வாரங்களும் எங்களோட கூட இருந்து வழிநடத்தி கையின் பிரயாசங்களை வாய்க்க செய்கிற கர்த்தர் நீராய் இருந்ததுனால் உமக்கு நன்றியோடு சொல்லுகிறோம். எங்கள் கைகளை நெகிழ விடாதபடி உமக்கு முன்பாக ஆண்டவரே உயர்த்தும்படியாக, ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக நீ பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய மாத்துக்காக காத்திருக்கிறோம். எந்த வார்த்தைகளை கொடுத்திடப்படுத்த சித்தமா இருக்கிறீரோ என் தேவன் நீர் கடந்து வந்து பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் எங்களை வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள மகிமை உள்ள கிருபை உள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென். நன்றி.